நம்முடைய தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும் நாம் ஆராதிக்க வேண்டும் அவருடைய செய்களை நாம் பார்த்திருக்கிறோம் செங்கடிலே தேவன் நடத்தி வந்தார் அதை நாம் வேதாமத்தில் படுத்திருக்கிறோம் அப்படியாக நாம் அல்லேலியா கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள் என்று பாடுவோம் வாருங்கள் ஏகமாய் துதியுங்கள் அவர் நடத்தும் செய்ய பார்த்தோரை துரியுங்கள் வல்லமையாய் கிரிய செய்யும் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் துறியுங்கள் ராஜாதி ராஜராமேசுராஜி துதியுங்கள் ஏற்காலவும் <lightweight> வருபடி வருகின்றாரே அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள் மறுபடியும் பாடுவோம் தேவனை துதியுங்கள் திருக்கருத்தான் தாங்க நடத்த நாம் நம்முடைய வாழ்க்கையை அவருடைய பாதை பாதத்தில் சமர்ப்பிப்போம் ध्यानिक

நேயர்களே காணொலியில் பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஓய்வு நாளின் நல்வாழ்த்துக்கள் கத்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து எங்களுடைய ஆராதனைகளையும் நிகழ்ச்சிகளையும் பார்த்து கொண்டு வருகிற உங்கள் அனைவருக்கும் ஓப்ஷனல் மூலமாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் கத்தருடைய வசனம் இப்படியாக கூறுகிறது ஓசியா ஆறாம் அதிகாரம் வசனம் மூன்று முதல் ஆறு முடிய அப்பொழுது நாம் அறிவடைந்து கத்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம் அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாயிருக்கிறது அவர் மழையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாரி பின்மாரியைப் போலவும் நம்மிடத்தில் வருவார் எப்ராஹிமே உனக்கு என்ன செய்வேன் யூதாவே உனக்கு என்ன செய்வேன் உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தைப் போலவும் விடியர் தோன்றும் பனியைப் போலவும் ஒழிந்து போகிறது ஆகையால் தீர்க்க தரிசிகளை கொண்டு அவர்களை வெட்டினேன் என் வாய்மொழிகளைக் கொண்டு அவர்களை அதம் பண்ணினேன் உண்மேல் வரும் தண்டனைகள் வெளிச்சத்தைப் போல் வெளிப்படும் பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் அமேன் ஆமேன் பிரியமானவர்களே இன்றைக்கு கோவிட் நைன்டீன் டைமில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது வாசித்த வசனத்திற்கு ஏற்ப காலையில் தோன்றும் மேகத்தைப் போலவும் விடியற்காலையில் தோன்றும் பணியைப் போலவும் நம்முடைய விசுவாசம் இருக்கக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் எப்பொழுதும் நாம் கத்தரை நெருங்கி ஜீவிக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் பலியை அல்ல இரக்கத்தையே அவர் விரும்புகிறார் தகன பலிகளை பார்க்கிலும் கத்தரை அறிகிற அறிவையே அவர் விரும்புகிறார் நாம் என் பிரியமானவர்களே நாம் ஒவ்வொருவரும் கத்தரை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர் வரும் வரை அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கத்தர் எல்லாவற்றிலிருந்து நம்மை காக்க வல்லவராயிருக்கிறார் ஆமேன் தேவனுடைய நாமும் மகிமைப்படுவதாக நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி சிறு ஜெபம் செய்வோம் எங்களை அதிகன்பாய் நேசித்து வழிநடத்தி வருகிற பரிசுத்தமுள்ள பரம தாவப்பண்ணே அப்பா இதோ இந்த நேரத்திலே உய நோக்கி கூப்பிடத்தக்கதான நல்ல ஒரு பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் எங்களுக்கு கொடுத்துருக்கிறீர் அதற்காக உமக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் தாவப்பனே ஆமாப்பா நாங்கள் வாசித்த வசனத்திற்கேற்ப எங்களுடைய விசுவாசம் பணியை போல காலையிலே தோன்றுகிற பணியை போல விடிய காலத்தில் தோன்றுகிற மேகத்தைப் போல இருக்கக்கூடாது தாவப்பனே நாங்கள் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் உண்மை நெருங்கி ஜீவிக்கிற அந்த ஜீவியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தாங்க உண்மை அறிகிற அறிவை எங்களுக்கு தாங்க தவப்புனே சத்தியத்தை அறிகிற அறிவை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தாங்க தவப்புனே ஆமாப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்படைக்கிறோம் தவப்புனே அவர்களை ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்கப்பா ஆமாப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காகவும் வருகிறோம் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக வருகிறோம் தவப்புனே ஆமாப்பா இந்த சிறு பிள்ளைகளும் வாலிப பிள்ளைகளும் உண்மை தேடுகிற அறிவை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தரப்போற தயவுக்காக நன்றி தவப்புனே ஊழத்தை செய்து கொண்டு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க காத்து கொள்ளுங்க தவப்புனே ஆமாப்பா இதோ இந்த ஆராதனையில அப்பா தெய்வீக ஆராதனையில் அப்பா எடுக் எடுக்க போகிற தாசனை நீர் மறைத்து அப்பா ஆவி ஆனவர் வெளிப்படும்படியாய் உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படும்படியாய் அன்பின் ஆண்டவர் அரும ரசகர் ஏசு கிறிஸ்தின் மூலம் ஜெபிக்கிறோம் நேசமுள்ள பரிசுமுள்ள பரமதா ஓப்பனே ஆமேன் அனைவருக்கும் நாள் வாழ்த்துக்கள் இந்த வாரத்தின் மிஷின் ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா நீண்ட நொடி பயணம் இது அல்போன்சோ அப்படின்ற ஒரு நபரை பற்றி தான் பார்க்க போகிறோம் பத்தொம்போது வயதான இந்த அல்போன்சோ லைப்ரரியில் இருக்கிறாரு அங்கே ஒரு சிவில் வார் நடக்குது ஸோ அதனால் என்ன பண்ணுறாருனா கெனி ஊருக்கு இவர் ட்ராவல் பண்ணி போகிறாரு ட்ரெயின் வழியாக தப்பி ஓடுறாரு இவர் தப்பி ஓடும்பொழுது இந்த பயணம் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு எட்டு கண்ட்ரியை அவருக்கு சுற்றி கட்ட போகுது அதே போல் பதினாலு வருஷம் கழித்து தன்னுடைய இந்தோனேஷியன் மனைவியோடு தான் திரும்பி வரப்போகிறாரு அப்படின்றத அவர் கற்பனை கூட செய்து பார்க்கலையாம் அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருந்தார் இவர் வந்து சிறு வயதிலேருந்தே பார்த்தீங்கன்னா செவன்த்ரி அட்மெண்டிஸ் சர்ச்சுக்கு போயிருக்கிறாரு அந்த சர்ச்சுக்கு போனதை கூட என்ன பண்ணிட்டாரா இவர் ஸ்டாப் பண்ணிட்டார் ஏன்னா இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு தான் அந்த ஊரை விட்டே போயிருக்கிறாரு ஸோ ரொம்ப கடினமான ஒரு மன உளைச்சலில் இவர் ஆளாக இருக்கிறார் ஸோ தான் அந்த சர்ச்சுக்கு போகிறத கூட செவந்த்ரி அட்மெண்டிஸ் சர்ச்சுக்கு போகிறத கூட ஸ்டாப் பண்ணிட்டார் இவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு மனிதாபிமானம் ஏஜென்ட் மூலமாக இல்லை ஒரு நிறுவனத்தின் மூலமாக என்ன பண்ணுறாங்க ஒரு ஹெல்ப் கிடைக்கிது ஸோ கெனியில் என்ன பண்ணுறாரு அவரோட ஹை ஸ்கூலில் அவர் முடிக்கிறார் முடித்து முடித்தாலும் தன்னை வந்து ஒரு அனாதை போல தான் அவர் என்ன பண்ணுறாரு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் ஏதாவது விதத்தில் சம்பாதிக்கணும் அது எந்த எந்த விதமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நினைத்தவராக இருக்கிறாரு அதனால் என்ன பண்ணுறாருன்னா இவர் ஹெராயின் விற்கிறாரு ட்ரக்ஸ் விற்கிறாரு அதே போல் மக்களை ஏமாத்தி சம்பாதிக்க நினைக்கிறாரு அதே போல் பண மோசடியும் செய்ய ஆரம்பிக்கிறார் ஒரு வருஷம் கடந்து போகுது சட்ட விரோதமாக என்ன பண்ணுறாருன்னா இவர் கெனி பாஸ்போர்ட்டை என்ன பண்ணுறாரு வாங்குறார் விரோதமாக இவர் கெனி பாஸ்போர்ட்டை வாங்குறாரு வாங்கிட்டு செனகல் அப்படின்ற ஒரு ஊருக்கு இடம்பெயர்றாரு அங்கே ஒரு நாலு வருஷம் என்ன பண்ணுறாருனா இதே ஹெரோயின்னு அதே போல் மக்களை ஏமாற்றி பொழைக்கிறது பணம் மோசடி செய்கிறது இப்படிப்பட்ட தீய காரியங்கள் என்ன பண்ணுறாரு ஈடுபட்டு வராரு அது மட்டும் இல்லை திருப்பியும் ஒரு புதிய வாய்ப்பு தேடி என்ன பண்ணுறாரு ஓடுறாரு துணிசியா அப்படின்ற ஒரு ஊருக்கு போகிறார் அது மட்டும் இல்லை இந்தியாவுக்கு வராரு ஜோர்டனுக்கு போகிறாரு அதே போல் தாய்லாந்து போகிறாரு அங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா போகிறாரு போயிட்டு இவர் பணம் சம்பாதிக்கிறதே ஒரு குறிக்கோளாக வச்சுக்கிட்டு அங்கே என்ன பண்ணுறாருனா இது எந்தெந்த ஊரெலாம் போயிருக்கிறாரோ அந்தந்த ஊரில் என்ன பண்ணுறாரு திருப்பியும் ஹேராயின் சேல் பண்ணுறாரு ட்ரக்ஸ் சேல்ஸ் பண்ணுறாரு மக்களை ஏமாற்றி பொழைக்கிறாரு அதே போல் பணம் மோசடி செய்கிறாரு இவருக்கு இவருக்கு தாட் என்னென்னா பணத்தினால எல்லாத்தையும் வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அதே போல் இந்த பணம் சம்பாதிச்சு அவர் வந்து தன்னை வந்து வெளி பிரயாணத்துக்கு போகிறதுக்காக வெளியூருக்கு அவருடைய பிழைப்பை பிழைப்புக்காக வெளியூர் போகிறதுக்காக பணம் சம்பாதிச்சு என்ன பண்ணுறாரு ஒரு வீசாவும் இவருக்கு விசா கொடு காசு கொடுத்தா விசா கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் வீசாவையும் வாங்குறாரு விசா வாங்கிட்டு எங்கே போகிறாருனா இவர் ஜகாட்டா அப்படின்ற இந்தோனேஷியன் ஊருக்கு போகிறார் அந்த ஊரில் போன உடனே வாழ்க்கையை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கிறார் என் லைஃப் என்ன எப்படி எப்படி இருக்குது என் லைஃப் அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிக்கிறாரு சிந்திக்க முழுது பார்த்திங்கன்னா அவர் சமுத்திரியா அட்வண்டிஸ் சர்ச்சுக்கு போகிறத நான் நிறுத்திட்டேன்னே அதே போல் நாளே நான் மறந்துட்டேனே ஆண்டவருடைய பத்து கற்பனை நான் கீழ்ப்படையாமல் போயிட்டேனே அப்படின்னு சொல்லி சிந்திக்கிறாரு சிந்தித்து மட்டும் இல்லாமல் இந்த மனுஷன் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரேஞ்ச் மேனை பார்க்குறாரு பில்லியட்ஸ் விளையாட போகிறாரு அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பானிஷ் மேன் வந்து யாருனையும் அறிமுகமாகாத அந்த நபரு இந்த அல்போன்ஸோ கிட்டே எங்கள் சர்ச்சுக்கு வாப்பா நான் ஒரு சண்டே சர்ச்சுக்கு போகிறேன் சர்ச்சுக்கு வா அப்படின்னு சொல்கிறாரு அது வந்து சரின்னு சொல்லிவிட்டு அவர் கூட சர்ச்சுக்கு போகிறாரு அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பிரசங்கிக்கிற பிரசங்கியார் மூலமாக இந்த அல்போன்சோவுக்கு ஒரு உதவி கிடைக்கிது என்னென்னா இவர் தங்குவதற்கு வீட்டு வாடகை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சண்டே சர்ச்சி ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்க சும்மா ஹெல்ப் பண்ணலை நீங்கள் சர்ச்சில் வந்து க்ளீனிங் ஒர்க்லாம் பார்க்கணும் அதே போல் நீங்கள் வந்து ஆடியோ சிஸ்டம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இவரும் அதுக்கு சரின்னு ஒப்புதல் கொடுக்குறாரு கொடுத்து இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த சர்ச்சைக்கு போயிட்டு அங்கே இவர் வந்து வேலை செய்கிறாரு வேலை செய்யும் பொழுது இவருக்கு திருப்பி என்ன பண்ணுதுன்னா ஒரு த்ரீ அட்வன்டேஜ் சர்ச் எங்கேயாவது இருக்குமா என்ன பண்ணுறாரு நெட்டில் தேடி பார்க்குறாரு தேடி பார்க்கும் பொழுது இடம் கிடைக்கிது அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சிடுறாரு கண்டுபிடிச்சி இவர் என்ன பண்ணுறாரு சனிக்கிழமை சனிக்கிழமை செவந்திரி அட்வெண்டீஸ் சர்ச்சுக்கு என்ன பண்ணுறாருன்னா இவர் போகிறார் போய்கிட்டு இங்கே ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுறாரு இந்த இடத்துல வந்து இவர் வேலை செய்கிறார் அது மட்டும் இல்லை இவர் பார்த்திங்கன்னா இவர் வந்து இன்னும் ஒரு மேல் படிப்பு படிக்கணும் ஒரு கல்லூரி படிப்பு படிக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு ஆசைப்படுறாரு ஆசைப்படும் பொழுது இந்த சண்டே சர்ச்சும் சரி இந்த செவந்திரி அட்வெண்ட் சர்ச்சும் சரி அவருக்கு ஹெல்ப் பண்ணல ஆனால் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய அப்பா அம்மாவை பார்க்குறதுக்கு இவருக்கு இவரை கனெக்ட் பண்ணுறாங்க அப்பா அம்மா கூட கனெக்ட் பண்ணுறாங்க பார்க்குறதுக்கு அவருக்கு ஒத்தாசையாக இருக்கிறாங்க அதே போல் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மூன்று வருஷம் கடந்து போச்சு இந்த மாதிரி இருக்கும்பொழுது ஒரு த்ரீ இயர்ஸ் கடந்து போச்சு த்ரீ இயர்ஸ் கடந்து போகிற டைமில் இவர் வந்து இந்த சண்டே சர்ச்சில் இருக்கிற அந்த பிரசங்கியார் என்ன பண்ணுறாருன்னா இவருக்கு செய்த செய்து வந்த உதவியை நிறுத்திடுறாரு இப்படி நிறுத்தும் பொழுது இந்த நபர் என்ன பண்ணுறாருனா திருப்பியும் தன்னுடைய பழைய வாழ்க்கையான ஹெராயின் விற்கிறதுக்கும் மக்களை மோசம் மோசம் போக்குறதுக்கும் பண மோசடி செய்கிறதுக்கும் இவர் ஈடுபடுறாரு ஆனால் இவருக்கு இந்த நேரத்தில் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு காரியம் நடந்துச்சு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரசங்கியார் சொன்ன இல்லையா சண்டே சர்ச்சோடைய பிரசங்கியார் அவர்களுடைய ஹவுஸ் கீப்பிங் ரிலேட்டிவாக இவர் என்ன பண்ணுறாருன்னா காதலிக்கிறார் காதலிச்சுட்டு இருக்கிறாரு அந்த அம்மா பேர் வந்து வஸ்தி வஸ்தினா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அம்மாவை காதலிக்கிறார் காதலிக்கிறாரு காதலிச்சுட்டு இருக்கும் பொழுது புதிய வாய்ப்புகளை தேடி என்ன பண்ணுறாருனா இவர் சைனாவுக்கு ட்ராவல் பண்ணுறாரு சைனாவுக்கு ட்ராவல் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆகுது நான்கு மாதங்கள் உருண்டு ஓடுது ஓடனொடனே தன்னுடைய மனைவியான இந்த அம்மாவை என்ன பண்ணுறாங்க அந்த ஊருக்கு சைனாவுக்கு என்ன பண்ணுற கூட்டு வந்துடுறாரு கூட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது கடவுளை பற்றி என்ன பண்ணுறாரு திருப்பியாக அவருக்கு ஒரு ஞாபகம் வருது தேவனை பற்றி திருப்பி ஒரு ஞாபகம் வருது வரும் பொழுது அங்கே ஒரு ஒரு கிறிஸ் ஒரு ஒரு புக் ஸ்டோரில் பார்த்திங்கன்னா ஒரு இங்கிலீஷ் பைபிளை என்ன பண்ணுறாருன்னா பார்க்குறாரு பார்த்து அந்த நபரு அதில் நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் எழுதியிருக்கேன் இல்லையா மாயே 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 மாயேன்னு எல்லாம் மாயே அப்படின்னு எழுதியிருக்கேன் இல்லையா இது என்ன சொல்கிறாருன்னா அவர் என் வாழ்க்கை இப்படி தான் மாயையால் நிறைந்திருக்குது அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு அவருக்கு இருக்குது நினைக்கிறாரு அது மட்டும் இல்லை இந்த அல்போன்சோ அவரும் அவங்க மனைவியும் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி போகலாம் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க நினைக்கும் பொழுது இந்த அல்போன்சோவும் அவங்க மனைவியும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தன்னுடைய பெற்றோரை பார்க்கணும்னு சொல்லிட்டு சொந்த ஊரான லைப்ரரியாவுக்கு போகிற போகிறாங்க போகும்பொழுது அப்பாவை பார்க்குறாங்க அப்பா இவங்கள பார்க்குறாங்க ரெண்டு பேரும் அப்பா அம்மா ரெண்டு பேரும் கண்ணீர் மழுக தன் மகனை பார்த்து அழுகிறாங்க ஒரு எமோஷ்னலாக அவங்க இருக்கிறாங்க பொழுது இவர் அந்த சமந்திரி அட்மண்டிஸ் சர்ச்சுக்கு என்ன பண்ணுறாரு ரெகுலராக போக ஆரம்பிச்சிடுறாரு வார வாரம் தவறாமல் என்ன பண்ணுறாரு அந்த சர்ச்சைக்கு போகிறாரு இவர் மட்டும் இல்லை இவங்க மனைவியும் போகிறாங்க சில நாட்கள் க கழித்து பார்த்திங்கன்னா இவர் சொந்த ரட்சகரை தெரிந்து கொள்கிறார் பேப்டிசம் எடுத்துடுறாரு கிறிஸ்துவை தன் சொந்த ரட்சகராக தெரிந்து கொண்டு ஞானஸ்தானம் பெறுறாரு அது மட்டும் இல்லை கூட போன இந்த இவங்க மனைவி என்ன பண்ணுறாங்க சில நாட்களுக்கு அப்புறம் இவங்களும் ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவரை தன் சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொள்கிறாங்க இப்போ இந்த அல்போன்சோ என்ன பண்ணுறாருனா ஒரு மரத்தொழிலை செய்து வருகிறார் இவங்க மனைவி பார்த்திங்கன்னா ரைஸ் பேக்ஸு ஆயில் ப்ரொவிஷன்ஸு இந்த மாதிரி குட்டி குட்டி காரியங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டோரும் சின்ன ஒரு கடை மாதிரி வச்சு என்ன பண்ணுறாங்க சேல் பண்ணி விற்கிறாங்க இவர்களுக்கு மூன்று பிள்ளைகள் பன்னெண்டு வயசில் ஒரு பிள்ளை எட்டு வயசில் ஒரு பிள்ளை அஞ்சு வயசில் ஒரு பிள்ளை இருக்கிறாங்க இவர் வந்து குற்ற உணர்வு எப்போல்லாம் இவருக்கு ஏற்படுதோ அப் பார்த்திங்கன்னா கத்தருக்கு பயப்படுற பயத்தை என்ன பண்ணுவாங்களா இவர் இருதயத்தில் எலும்புமா வசனம் கூட சொல்லுது இல்லையா கத்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பன்னு சொல்லுது இல்லையா ஸோ இவர் அப்படி குற்ற உணர்வாக இருக்கும் பொழுதுனா இன்னும் அதிகமாக கடவுளுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லி முற்படுறாரு இவருடைய வாஞ்சான என்ன வரஞ்சுன்னா அந்த லைப்ரரியாவில் இடிந்து போன ஒரு ஸ்கூலை கட்டுவதற்கு உதவி செய்கிற நம்மளுடைய காணிக்கைகள் இந்த வாரம் இந்த வாரத்தின் காலாண்டினுடைய காணிக்கைகள் அங்கே தான் போய் சேருது ஸோ அங்கே கட்டும் பொழுது அந்த ஸ்கூல் கட்டப்படும் பொழுது என் பிள்ளைகள்லாம் அங்கே படிப்போம் அப்படின்றது இவருடைய ஆசையாக இருந்துச்சு இப்படிப்பட்ட ஆசைகளை நம்ம உடன் காசு கொடுத்து காணிக்கை கொடுத்து இவர்களை நம்ம தாங்குவோம் இப்படிப்பட்ட ஊழியங்களை நம்ம அதிக அதிகமாக செய்வோம் தேவன் தமிழ் உங்களை யாவரையும் ஆசீர்ப்பாங்க ஆமேன் ஹாப்பி சாபத் இன்றைக்கு இயற்கை செய்தியில் நம்ம ஒரு மரத்தை குறித்து பார்க்க போகிறோம் போன வாரத்தில் ஒரு மரம் பார்த்தோம் வேப்ப மரம் அதில் உள்ள பயன்கள் நன்மைகள் அதில் உள்ள மரத்து குணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இன்றைக்கு ஆலம் மரம் அப்படி குறித்து அந்த ஆலமரத்தை குறித்து நாம் பார்ப்போம் என்ன வார வாரம் மரம் பற்றி பார்க்குறோம் அப்படின்னா ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்மை படைப்பதற்கு முன்பாகவே இந்த மரங்களை படைத்திருக்கிறார் மூன்றாம் நாளில் அப்போ எதுக்காக அப்படி படித்தார் அப்படின்னா மனுஷங்களுக்கு இதில் இதில் இருக்கிற நன்மைகள் அவங்களுக்கு நமக்கு என்ன தேவையோ அதைய நமக்கு முன்னாடியே கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த ஆலமரத்தில் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆலமரத்தில் அநேக மருத்துவ குணங்கள் இருக்குது பார்க்கும்பொழுது ஒரு பெரிய ஏரியாவாக இருக்கும் அந்த மரத்துடைய அந்த ட்ரங்க் அந்த மரம் அதே போல் அந்த இலைகள் அது இன்னும் ஒரு ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க ஆளும் வேலும் பல்லுக்கு வருது அப்படின்னு சொல்லி அப்போது ஆலமரம் அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதே போல் இந்த ஆலமரத்தில் இன்னும் என்ன சொல்லுறாங்க அப்படின்னா ஆலமரத்துக்கு கீழே ஒரு பெரிய அ அதிகமான மக்கள் அதில் நிழலுக்கு தங்கலாம் ஆனால் அந்த ஆலமரம் வந்து தான் இருக்கும் அது அது இருந்தாலும் அநேக மக்களுக்கு நிழல் தருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது போல் அநேக பறவைகள் அதில் கூடு கட்டி தங்குறது அந்த மாதிரி அதில் அநேக பயன்கள் இருக்கிறதாக பார்க்குறோம் இது இந்த ஆலமரத்தில் உள்ள பயன்கள் மருத்துவ குணங்கள் வந்து எப்படின்னா இப்போது அதிகமாக இல்ல அந்த காலத்தில் மீன்ஸ் மேபி ஒரு ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி இயர்ஸ் ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ் முன்னாடி அப்படிலாம் என்ன பண்ணுவாங்களாம் ஆயுர்வேதிக் மெடிசின்க்காக இது அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஆலமரத்துடைய இலைகள் பழங்கள் அந்த பட்டை இதெல்லாம் அதில் ஒரு சில முக்கியமான ஒரு சில காரியங்களை மாத்திரம் நாம் இன்றைக்கி பார்ப்போம் என்ன அப்படின்னா இது இந்த ஆலமரத்துடைய அந்த இது இருக்குது பாருங்கள் இலை இலையில் உள்ள அந்த இலையை வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சிட்டோம்னா அது ஒரு சாறு வடிக்கும் அதை டெய்லியும் நம்ம பருகி வரும்பொழுது டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் சரியாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே போல் நோய் எதிர்ப்பு சக்தியை நிறையா நம்மளுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கு இன்னும் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ஆலமரத்துடைய அந்த இலை இருக்கு பாருங்கள் அதை நல்லா சூட் பண்ணிவிட்டு டெய்லியும் பாலில் அதை கலந்து குடிச்சிட்டு வரும் பொழுது ஸ்கின் டிசீஸ் கூட குணமாகும் அதே போல் முகத்தில் இருக்கிற பருக்கள் குணமாகும் இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே போல் இந்த சாறு அந்த எந்த சாறு சொன்னோம்ல அந்த இலையிலேருந்து எடுத்த அந்த சாறு அது கூட சோத்து கற்றாழை மீன்ஸ் அலோவேரா அதையே மிக்ஸ் பண்ணி உடம்புல தேய்ச்சிட்டு வரும்பொழுது உடம்புல இருக்கிற அந்த ஸ்கின் டிசீஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இப்போது லெப்ரெசி இருக்கும் ஒரு சிலருக்கு தேமல் இருக்கும் அல்லது வேறு ஏதாச்சும் ஸ்கின் ப்ராப்ளம் எது இருந்தாலும் அதுக்கு குணமாகுது அப்படின்னு சொல்லி ஸ்கின் டாக்டர்ஸே வந்து ரெஃபர் பண்ணியிருக்கிறாங்க இப்போது இல்லை முன்னான காலத்தில் அதே போல் இன்னும் டயபிட்டிஸ் டயபிட்டிஸ் அப்படின்னா நீரிழிவு நோய் இதற்கும் கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதில் அந்த சாறு டெய்லியும் தினந்தோறும் அதை படிச்சு குடிச்சிட்டு வரும் பொழுது அதில் உள்ள அந்த பட்டை பட்டை பார்த்திங்கன்னா அந்த மரத்தில் இருக்கும் அந்த பட்டை அதையும் அந்த இலையோடு சேர்த்து அந்த சாறு குடிச்சிட்டு வரும் பொழுது நீரிழிவு நோய்க்கு கூட அது சரியாகுது குணமாகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதே போல் நம்ம பிரெயின் பிரெயினுக்கு அது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா பிரெயினுக்கு வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நிறையா தேவைப்படுது அது மாத்திரமில்லை அந்த பிரெயினில் வந்து நிறைய அந்த வெயின்ஸ் நரம்புகள் நிறையா அங்கே போயிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ இது எல்லாத்தையும் கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு நாம் இந்த மரத்துலேருந்து நமக்கு என்ன ஒரு செய்யணும் அப்படின்னா அப்போது இங்கே இந்த ஆலமரத்தில் இருக்கிற அந்த பழம் இருக்குது பாருங்கள் அந்த பழத்தில் வந்து செரோட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஒரு பொருள் அந்த பழத்தில் இருக்குது அதே நாம் தினந்தோறும் பருகி வரும் பொழுது என்ன நம்முடைய மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்குது ஃப்ரீயாகுது அதே போல் மன சோர்வுன்னா ரொம்ப இதாச்சு ஒரு காரியம் நமக்கு சொல்லும் பொழுது ரொம்ப சோர்வடைஞ்சுருது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த பழங்க அந்த பழத்தை டெய்லியும் சாப்பிட்டு வரும் பொழுது ரொம்ப ரிஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க யார் எது சொன்னாலும் நமக்கு அதை பற்றி நம்ம கவலைப்படாதபடிக்கே நம்ம தைரியமாக இருக்கலாம் ஸோ அதை நம்ம அது அதை பருகி வரும் பொழுது நம்ம பிரெயின் கூட நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அது மாத்திரம் இல்லை இதில் உள்ள இன்னும் அநேக காரியங்கள் இருக்குது இந்த ஸ்டமக்கு குறைக்கலாம் அதுபோல் இன்னும் இன்னும் என்ன சொல்லப்போனால் இந்த கொசு இருக்குது பாருங்கள் கொசுவுக்கு அநேகர் இப்போது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அந்த புகைப்படுவாங்க வீட்டில் வில்லேஜ் சைடில் எல்லாம் போனீங்கன்னா அந்த மாதிரி புகைப்படும் பொழுது அதுக்கு இந்த வேப்ப இலையை போடுவாங்க அல்லது அவங்களுக்கு என்னென்ன ஒரு சில கெமிக்கல் மாதிரி மூலிகை உள்ள இலைகள் எல்லாம் போட்டு புகைப்படுவாங்க இதுக்கு என்ன கொசுவுக்காக அந்த வகையில் இதையும் கூட போட்டோம்னா கொசு வராது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்போது இது மாத்திரமில்லை இன்னும் அநேக காரியங்கள் இந்த ஆலமரத்தில் இருக்குது நீங்கள் கூகுளில் போனீங்கன்னா பார்க்கலாம் இப்போ நான் சொன்னது கூட கூகுளிலேருந்து சர்ச் பண்ணி தான் ஒரு சில காரியங்கள் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டேன் இது மாதிரி இன்னும் அநேக காரியங்கள் இருக்குது ஆண்டவர் அநேக காரியங்களை நமக்கு இந்த உலகத்தில் நம்மை படைப்பதற்கு முன்பாகவே படைத்து வச்சிருக்கிறார் அநேக காரியங்களை வச்சு இது இது இந்தந்த மனுஷங்களுக்கு இது இது தேவைப்படுது இது இதெல்லாம் நாம் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நமக்கு முன்னமே நமக்கு கொடுத்துருக்கிறார் அப்போ அப்படிப்பட்ட காரியங்களை நாம் படித்து அதில் உள்ள பயன்களை நாம் தெரிஞ்சு கொண்டு அதை நாம் பயன்படுத்தும் பொழுது நம்முடைய ஆரோக்கியம் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அது மாத்திரமில்லை ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் பலப்படலை ஏன்னா இன்றைக்கி நம்ம மற்ற மெடிசின்ஸ் எடுக்கிறோம் இப்போ மற்ற இது எடுக்கிறோம் திடீர்னு ஒரு ஒரு வியாதிக்காக நம்ம மெடிசன் எடுப்போம் அது இன்னொரு வியாதியில் கொண்டு போய்விடும் அப்படிலாம் இருக்கும் இந்த இயற்கையான பொருட்கள் இந்த மாதிரி ஆழமரத்துடைய காரியங்கள் நம்ம ஒரு சில காரியங்கள் எடுக்கும் பொழுது நமக்கு சைடு எஃபெக்ட் வராது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஏன்னா இதெல்லாம் ஆண்டவர் படைச்சது ஆண்டவர் படைத்ததில் நமக்கு எந்த பாதிப்புமே ஏற்படாது அப்படின்னு சொல்லி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை நாம் எடுத்துக்கொள்வோம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்ம சரீர பிரகாரமான வாழ்க்கையிலும் ஆரோக்கியமாகவும் கர்த்தனம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பராக ஆமேன் ஆசியாவின் ஜோதி மேசியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலும் சமாதானம் உண்டாவதாக மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே இந்த ஓய்வு நாளின் பள்ளிப்பாட நிகழ்ச்சிக்குள்ளாய் உங்கள் அனைவரையும் வரவேற்புதலை மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நாளின் பாடம் இரண்டாயிரத்தி இருபதாம் வருஷம் மூன்றாம் காலாண்டு மூன்றாம் பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம் பாடத்தின் தலைப்பு இயேசுவின் கண்கள் மூலம் மக்களை பார்த்தல் மனப்பாட வசனம் மத்தியும் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் மத்தேயு நான்கு பத்தொன்பது என் பின்னே வாருங்கள் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார் ஜெபிப்போமா நேசிக்கிற நல்ல ஆண்டு வரை இந்த ஓய்வு நாள் பள்ளி பாட நிகழ்ச்சிக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த சத்தியத்தை நாங்கள் பொழுதும் கேட்கும் பொழுதும் பார்க்கும் பொழுதும் எங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க தேவன் கிருபை செய்ய வேண்டுமாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் அன்பு உள்ளங்களை உங்களுடைய உதவிக்காகவும் ஒத்துழைப்புக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் மூலமாக இந்த சுவிசேஷம் இன்னொரு நபருக்கு செல்லும்படியாக நீங்கள் ஏன் ஒரு கருவியாக இருக்கக்கூடாது இரண்டாயிரத்தி இருபதாம் வருஷம் மூன்றாம் காலாண்டு மூன்றாம் பாடம் இயேசுவின் கண்கள் மூலம் மக்களை பார்த்தல் மனப்பாட வசனத்தை வாசித்தோம் மத்தையு நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் அருமையான ஒரு பாடத்தை இன்றைக்கும் நாம் படிக்கப் போகிறோம் ஆத்தும ஆதாயத்தில் இயேசு ஒரு நிபுணர் ஆத்தும ஆதாயத்தில் இயேசு ஒரு நிபுணர் இந்த நாளிலே நாம் படிக்கிற பாடத்தினுடைய ஒரு முக்கிய கருத்து என்னவென்று சொன்னால் மனுஷனை நீங்கள் பார்க்கும் பொழுது அவனை நீங்கள் வெளிப்புறமாய் பார்க்கிறீர்கள் ஆனால் ஆண்டவர் அவன் மூலமாய் என்ன செய்ய முடியும் அவன் மூலமாய் ஆண்டவர் என்ன செய்ய முடியும் அவன் பரலோகத்துக்கு வருவதற்கு எப்படி தகுதியாக இருக்கிறான்னு சொல்லி அந்த கண்ணோட்டத்தை பார்க்கிறாராம் ஆகவே அந்த கண்ணோட்டத்தை இயேசுவின் கண்கள் மூலமாக மக்களை எப்படி பார்க்க முடியும் என்பதை இந்த நாளின் பாடத்திலே நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் ஆத்தும ஆதாயத்தில் இயேசு நிபுணர் என்று சொல்லி நாம் பார்த்தோம் இயேசு ஊழியம் செய்த விதம் இயேசு மக்களை ரட்சிப்புக்குள் வழிநடத்தின விதத்தை நாம் பார்க்கும் பொழுது இயேசு நிச்சயமாகவே ஆத்தும ஆதாயத்தில் ஒரு நிபுணராக இருந்திருக்கிறார் இயேசு எங்கெல்லாம் சென்றார் உதாரணமாக எருசலேம் ஒரு நெருக்கடியான தெரு இருந்த இடம் யூதயா தேசத்தை நாம் பார்க்கும்பொழுது புழுதி நிறைந்த பாதைகள் அதிகமாய் அங்கே இருக்கும் கலிலேயாவை பார்க்கும் பொழுது அங்கே புல் நிறைந்த பகுதி இந்த எல்லா இடங்களிலும் ஆண்டோடைய கால்கள் நடந்து சென்றது தேவனை தேடின ஆத்துமாக்களுக்கு அவர் ஒவ்வொரு விதமாக வெளிப்படுத்தின விதத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாய் நமக்கு ஆசீர்வாதம் என்பதை மறந்து போகவே கூடாது யாரெல்லாம் நம்முடைய ராஜ்யத்துக்கு வரக்கூடியவர்கள் என்று சொல்லி இயேசு கணித்திருந்தார் அவரால் பார்க்க முடிந்தது என்பதையும் நாம் பார்க்கிறோம் மனிதர்களை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் பேதுரு ஒரு வாயாடி மீனவனாக மக்கள் பார்த்தார்கள் ஆனால் இயேசு எப்படி பார்த்தார் வல்லமையாக சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற போதகனாக இயேசு பார்த்தார் யாக்கோபு யோவான் இவர்கள் கோபம் நிறைந்தவர்கள் கடுப்பு நிறைந்தவர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆனால் இயேசு பார்க்கும் பொழுது கிருபையை ஆர்வத்தோடு அறிவிக்கிறவர்களாக இயேசு பார்க்கிறார் மகதலேனா மரியாள் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ சமாரிய பெண் இவர்களுடைய இருதயங்கள் மெய்யான தெய்வத்தையும் அன்பையும் அங்கீகாரத்தையும் எப்பொழுதும் நாடி தேடி ஏங்கிக் கொண்டே இருந்தது அந்த ஏக்கத்தை இயேசு கண்டு அதை நிவர்த்தி செய்தார் என்பதை நாம் பார்த்தோம் தோமா ஒரு சந்தேகவாதி ஆனால் இந்த சந்தேகவாதியின் மூலமாக ஆழமான கேள்விகளும் ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் வரும் என்பதை இயேசு பார்த்தார் யூதனோ கிரேக்கனோ ஆணோ பெண்ணோ சிலுவையில் அறையப்பட்ட கல்லனோ அல்லது நூற்றிக்கு அதிபதியோ பிசாசுகளால் கட்டி சித்திரவதைப்படப்பட்ட அந்த மனிதனாக இருந்தாலும் சரி தேவன் கொடுத்த ஆற்றலை அவர்கள் எப்படி பயன்படுத்த முடியும் என்பதை இயேசுவின் கண்களால் பார்க்கும் பொழுது ரட்சிப்பின் கண்களால் அவர்களை பார்க்க முடியும்பதை பாடத்தின் முன்னுரையிலே நாம் படிக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை பாடத்துக்குள்ளே கடந்து போவோம் ஞாயிற்றுக்கிழமை பாடம் இரண்டாவது தொடுதல் இந்த பாடத்தில் மிக முக்கியமான ஒரு வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் மார்க்கு எட்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் மார்க்கு எட்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தில் இரண்டு கட்டமாக குணமாக்குகிற ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் இங்கே பெட்சாய்தாவிலே ஒரு குருடன் இருக்கிறார் மார்க் எட்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் ஒவ்வொரு விசுவாசியும் இன்னொரு விசுவாசியை எப்படி கொண்டு வர முடியும் என்பதை இந்த பாடத்திலே நாம் படிக்கிறோம் மார்க் எட்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தில் இரண்டு வார்த்தைகள் பாடத்தில் முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது ஒன்று கொண்டு வந்தார்கள் இன்னொன்று வேண்டி கொண்டார்கள் யார் கொண்டு வந்தது யார் கொண்டு வந்தது இந்த குருடன் தானாக வரவில்லை நண்பர்கள் கொண்டு வந்தார்கள் இந்த குருடனுக்கு விசுவாசம் இருந்ததா இல்லையா சொல்லி தெரியவில்லை ஆனால் நண்பர்களுக்கு விசுவாசம் இருந்தது இந்த குருடன் இயேசுவால் பார்வை அடைய முடியும் என்பதை நம்பி நண்பர்கள் கொண்டு வந்ததை நாம் பார்க்கிறோம் நாமும் மற்றவர்களை கொண்டு வர முடியும் என்பதை இந்த பாடத்திலே நாம் படிக்கிறோம் இயேசு குணமாக்கின சம்பவத்தில் இருபத்தி ஐந்து அற்புதங்கள் புது ஏற்பாட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதில் இந்த பகுதியும் நமக்கு சொல்லப்படுகிறது இங்கே கெஞ்சுதல் மன்றாடுதல் வருந்தி கேட்டல் என்ற ஒரு கருத்தோடு தான் வேண்டினார்கள் என்ற வார்த்தை நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது முதலாவது கொண்டு வந்தார்கள் அடுத்தது வேண்டினார்கள் எப்படி வேண்டினார்கள் கெஞ்சினார்கள் மன்றாடினார்கள் வருந்தி கேட்டுக்கொண்டார்கள் இந்த இந்த வார்த்தைகளை நீங்கள் பார்க்கும்பொழுது சத்தமாக பெருமையுடன் அல்ல பணிவியாக அமைதியோடு கேட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அவர்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுது இயேசுவின் கண்களையும் அவருடைய முகத்தையும் பார்க்கிறார்கள் இயேசுவின் கண்களிலே ஆர்வம் வல்லமை எல்லாம் காணப்பட்டு நிச்சயமாக இவரால் குணமாக்க முடியும் என்பதை அவர்கள் உணர்ந்து இயேசுவின் கண்களை அவர்கள் பார்த்து இயேசுவால் குணமாக்க முடியும் என்ற ஆர்வம் இருப்பதனாலும் இயேசுவுக்கு வல்லமை இருப்பதனாலும் அவர்கள் கண்டு விசுவாசித்து அவரை வேண்டி கொண்டார்கள் என்று சொல்லி இந்த பாடம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது இங்கே மார்க் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது அவர் குணமாக்குற சம்பவம் அதிகமாக நமக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்குறோம் ஆண்டவர் குணமாக்குகிறார் என்ன பார்க்கிறார் என்று கேட்கும் பொழுது நாங்கள் நடக்கிற மரங்களை பார்க்கிறோம் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது என்னுடைய கருத்து என்னவென்று சொன்னால் நம்மை பார்த்து இயேசு என்ன பார்க்குறீங்கன்னு கேட்டால் நான் பிரலோகத்து வருகிற ஆத்துமாக்கள் உம்முடைய அன்பை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிறதை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி நம்முடைய மறு உத்தரவாக இருக்க வேண்டும் திங்கட்கிழமை பாடத்தின் தலைப்பு ஏற்றுக்கொள்ளுதல் பற்றிய ஒரு பாடம் ஏற்றுக்கொள்ளுதல் பற்றிய ஒரு பாடம் மக்களை இயேசு முற்றிலும் வித்தியாசமாக பார்த்தார் அது மிகவும் முக்கியமான ஒரு காரியம் இப்பொழுது அல்ல மனம் மாறின பின்பு அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று ஒரு புதிய கண்ணோட்டத்தோடு இயேசு பார்க்கிறதை இந்த பாடத்திலே நாம் பார்க்கிறோம் பரலோக கண்களால் மக்களை பார்க்கும் பொழுது நம்முடைய பார்வை மிகவும் வித்தியாசமான ஒரு பார்வையாக இருக்கும் என்பதை இந்த பாடத்திலே நாம் பார்க்கிறோம் மக்களை கண்ணியத்தோடும் மரியாதையோடும் இயேசு நடத்தினார் அப்படி நாம் இயேசுவின் கண்களாய் வைத்து நாம் பார்க்கும் பொழுது அவரை ஏற்றுக்கொள்ளுதல் என்ற ஒரு கட்டத்துக்குள்ளாய் போக முடியும் நிச்சயமாய் நாம் ஆசீர்வாதம் பெற முடியும் இந்த பாடத்தில் சமாரிய பெண்ணை குறித்து சொல்லப்படுகிறது இந்த சமாரிகள் என்றால் யார் தி ஆர்காலஜிக்கல் ஸ்டடி பைபிள் பக்கம் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழாவது பக்கத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது அதை நான் வாசிக்கிறேன் சமாரியர்களுக்கு யூதர்களுக்கும் இடையே ஆரம்ப காலம் முதலே சச்சரவு இருந்தது இரண்டு ராஜாக்கள் படி அவர்கள் நாடு கடத்தப்பட்ட போது இஸ்ரவேல் தேசத்தில் அசிரிய ராஜாவால் வலுக்கட்டாயமாக குடியமர்த்தப்பட்டார்கள் அவர்கள் யாவேயுடன் சேர்ந்து சிலைகளையும் தொழுது வந்தார்கள் என்று சொல்லி இங்கே மிகவும் வித்தியாசமான ஒரு அறிவியல் உண்மையையும் ஒரு ஆராய்ச்சி காரியத்தை நாம் படிக்கிறோம் கெரிசேம் மலையில் யாவே தெய்வத்துக்கு நம்முடைய ஆண்டவராகிய பிதாவுக்கு ஒரு கோயிலை கட்டி எருசலேமுக்கு நாம் போக முடியவில்லை இங்கே நாம் கோயில் கட்டுவோம் என்று சொல்லி கட்டி அங்கே அவர்கள் தொழுது கொண்டதை நாம் இங்கே பார்க்கிறோம் இந்த ஒரு இறையல் ரீதியாக குழப்பங்கள் இருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம் இயேசு சீசர்களை பார்த்து நாம் சமாரியா வழியாக கலீலியாவுக்கு போகும் வேண்டும் என்று சொல்லி சொல்லும் பொழுது அவர்கள் யோசித்ததெல்லாம் சமாரியர்கள் வேறுபடியான வழிபாடை அவர் இடத்துல நமக்கு என்ன வழி இருக்கிறது என்ன வேலை இருக்குதுன்னு சொல்லி யோசித்து இயேசுவினுடைய கண்களை அவர்களுக்கு நாளே அவர்கள் குழப்பத்தை அடைந்ததையும் நாம் பார்க்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது அந்த சமாரிய ஸ்திரீ இயேசுவோடு பண்ணின வாக்குவாதத்தையும் அவர்கள் வித்தியாசமாய் பார்த்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் ஆனாலும் இயேசு சொன்ன காரியங்கள் செய்த காரியத்தை கவனமாய் பார்த்தார்கள் சமாரிய பெண் மூன்று காரியத்துக்காக அவர்கள் இயக்கம் அடைந்தார்கள் முதலாவது அங்கீகாரம் இரண்டாவது அன்பு மூன்றாவது பாவ மன்னிப்பு இதை ஆண்டவர் அறிந்து கொண்டு நேரடியான ஒரு அழைப்பை கொடுக்கிறதை நம்மால் உணர முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவின் ஆவியானவரை பெற்றவர்கள் சகல மனிதர்களையும் தெய்வீக மனது உருக்கத்துடன் கண்களால் பார்ப்பார்கள் என்று சொல்லி திங்கட்கிழமை பாடம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது செவ்வாய்க்கிழமை பாடத்துல கடந்து போகும்பொழுது இருக்கிற இடத்திலேயே தொடங்குங்கள் இருக்கிற இடம்தான் எந்த வேலைக்கும் மிகவும் முக்கியமான ஒரு சிறப்பான எந்த வேலை தொடங்கினாலும் ஒரு சிறந்த என்பதை நான் மறந்து போகக்கூடாது அப்போது ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி வசனம் நமக்கு சொல்லுகிறதுமே நான் மறந்து போகக்கூடாது தருணங்கள் வரும் என்று சொல்லி நாம் காத்திருக்கக்கூடாது இருக்கிற இடத்திலேயே நாம் தருணங்களை ஏற்படுத்த வேண்டும் தருணங்கள் வர வேண்டும் என்று சொல்லி நாம் கனவு காணக்கூடாது இருக்கிற இடத்தையே நாம் பயன்படுத்த வேண்டும் தெய்வ கண்களால் நாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் பார்க்க வேண்டியதை மறந்து போகக்கூடாது பெரும் கல்விமானாக செல்வனாக மிகவும் அசிரவனாக வரம் பெற்றவனாக நாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை வரங்களை பயன்படுத்தினால் நன்மை உண்டாகும் உண்மைதான் ஆனால் முதற்கண் உங்களுக்கு தேவன் மேலும் ஆத்துமாக்கள் மேலும் அன்பு இருக்க வேண்டும் நீங்கள் சாட்சி பகர ஆயத்தமாக இருந்தால் அதற்கான வழியை தேவன் ஏற்படுத்துவார் என்று சொல்லி பாடம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது இந்த பாடத்தில் இன்னொரு பகுதியை நாம் படிக்க வேண்டும் என்று சொன்னால் யோவான் ஒன்று நாற்பது நாற்பத்தி ஒன்று யோவான் ஆறு ஐந்துலேருந்து பதினொன்று யோவான் பனிரெண்டு இருபதுலேருந்து இருபத்தி ஆறு இந்த வசனங்களிலே ஒரு நபரை குறித்து அதிகமாக வாசிக்கிறோம் அந்திரேயா அந்திரேயா இவர் என்ன பண்ணுறார் முதலாவது தன்னுடைய குடும்பத்தை ஆயத்தப்படுத்துகிறார் இரண்டாவது தன்னுடைய சகோதராக பேதுருவை ஆயத்தப்படுத்துகிறார் மூன்றாவதாக ஐந்தப்பம் இரண்டு மீன்களை செய்கிற அந்த அற்புதத்தில் ஒரு சிறுவனை இயேசுவிடம் அழைத்து வந்து அறிமுகப்படுத்துகிறதையும் நாம் பார்க்கிறோம் நான்காவதாக கிரேக்கர்கள் அவர்கள் இருந்த அந்த பின்னணியை அவள் உணர்ந்து அவர்களையும் இயேசுவிடம் அறிமுகப்படுத்தினதையும் நாம் பார்க்கிறோம் இயேசுவை பகிரும் பொழுது நாம் இயேசுவின் நண்பர்களாய் மாற முடியும் அவர்கள் நம்முடைய நண்பர்களாய் மாறுவார்கள் கடைசி கால சம்பவங்களை சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவர்கள் ஒரு நாளிலே செவன்த்ரே அட்வன்டீஸ் விசுவாசியாய் மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றதை நாம் பாடத்திலே நாம் பார்க்கிறோம் ஆத்துமாக்களை வெல்லுகிற கலை என்பது அன்பான உறவுகளை வளர்க்கிற கலையாகும் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் இயேசுவை அறியாதவர்கள் இருக்கிறார்களா அவர்களை குறித்து யோசித்துப் பாருங்கள் இரக்கம் அக்கறை உள்ளவர்களாக நீங்கள் அவர்களுக்கு தெரிகிறீர்களா அதை நீங்கள் யோசிக்க வேண்டும் தாங்கள் இயங்குகிற அமைதியையும் அவர்கள் பார்க்க வேண்டிய நோக்கத்தையும் உங்களிடம் அவர்கள் பார்க்கிறார்களா உங்கள் வாழ்க்கை சுவிசேஷத்தை அறிவிப்பதாக இருக்கிறதா இந்த கேள்விகளை நீங்கள் நிச்சயமாய் பார்க்க வேண்டும் புதன்கிழமை பாடத்துக்குள்ளே நம்ம கடந்து போக போகிறோம் புதன்கிழமை பாடம் கடினமான நபர்களை கையாளும் விதம் கடினமான நபர்களை கையாளும் விதம் வெள்ளிக்கிழமையில் ஒரு வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மற்ற ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள் உங்கள் முத்துக்களை பன்றிக்கு முன் போடாதேயுங்கள் போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திருப்பி கொண்டு உங்களை பீறி போடும் பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம் கடினமான மக்கள்கிட்ட நம்ம சத்தியமே சொல்ல முடியாது துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும் பாவியில் இருக்கிற இடத்துல இருக்காமலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் நினச்சி யாரெல்லாம் ஏற்றுக்கொள்வோ அவங்கள மட்டும் நாம் போய் பார்க்குறோம் இந்த வார பாடத்தில் புதன்கிழமையில் நம்ம என்னங்க சொல்லப்படுதுனா கடினமான நபர்களை கையாளும் விதத்தில் இயேசு வித்தகர் அவரிடத்திலிருந்து நாம் படித்துக்கொள்ள வேண்டும் வார்த்தையிலும் செயலிலும் நமக்கு முன் உதாரணமாக வாழ்ந்தவர் அவர்களுடைய பிரச்சனைகளை இயேசு கூர்ந்து கவனித்தார் கேள்விகளை எழுப்பினார் கேள்விகளுக்கு பதில் கொடுத்தார் தெய்வீக சத்தியங்களை அவளுக்கு வெளிப்படுத்தினார் அவளுடைய இயக்கங்களை உணர்ந்தார் கொடிய பாவிகளும் மனம் திரும்ப வாய்ப்பு உண்டு என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக அவர்களுடைய உள்ளங்கள் புரிந்து கொள்ளும்படியாக இயேசு அவர்களை ஏவினார் என்று சொல்லி பாடம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது கிறிஸ்துவில் விடுதலை பெற முடியாத அளவுக்கு யாரும் விழுந்து விடவில்லை யாரும் கெட்டு போகவில்லை என்று சொல்லி இயேசு நம்பினார் மத்தையோ நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் மார்க் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டுலிருந்து முப்பத்தி நான்கு வசனங்கள் லூக்கா இருபத்தி மூணு முப்பத்தி ஒன்பதுலேருந்து நாற்பத்தி மூன்று வசனங்கள் இந்த மூன்று பகுதிகளை நான் வாசிக்கும் பொழுது ஒரு காரியம் நமக்கு மிகவும் அதிகமாக வெளிப்படுகிறது என்னவென்று சொன்னால் திருச்சபை வளர்ச்சி கண்கள் திருச்சபை வளர்ச்சி காதுகள் என்ன பாஸ்டர் புது புதுசா சொல்றீங்க மார்க் அழகாக அதை வெளிப்படுத்துகிறார் என்ன சொல்றார் திருச்சபை வளர்ச்சி கண்கள் என்று சொன்னால் கொஞ்சமும் எதிர்பாராத இடங்களில் தேவனுடைய மக்கள் இருக்கிறதை பார்க்கிற கண்கள் இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் ஏன்னா சவுல் பவுலாய் மாறுவார் சொல்லி யாருக்குமே தெரியாது இயேசுக்கு மாத்திரமே தெரிந்திருந்தது அதே மாதிரி கொஞ்சமும் எதிர்பார்க்காத இடத்திலே தேவனுடைய இரக்கத்திற்கு ஏற்ற நபர்களை பார்ப்பதுதான் திருச்சபையின் வளர்ச்சி கண்கள் இரண்டாவது திருச்சபையின் வளர்ச்சி காதுகள் என்று சொன்னால் நம்மை வந்து நாடி எனக்கு இந்த தேவை உள்ளது என்பதை சொல்வதற்கு முன்பாகவே நாம் அந்த தேவைகளை நம்முடைய கண்களால் பார்த்து காதுகளால் உணர்ந்து அதற்கான பதிலை கொடுக்கிறது தான் திருச்சபையின் வளர்ச்சி காதுகள் நாம் சந்திக்கிற நபர்கள் அவர்கள் வாயை விட்டு சொல்றதுக்கு முன்னாடியே அவங்களுடைய உதவியை அவங்களுடைய தேவைகளை சந்திக்கிறது தான் திருச்சபையின் வளர்ச்சி காதுகள் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் நம்ம ஒரு ஜபம் பண்ணணுமா என்ன ஜபம் தெரியுங்களா பிறர் வாழ்வில் ஆவியானவர் செய்கிற ஊழியத்தை உணரும் திறனை ஆண்டவரே எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டுமா நம்முடைய விசுவாசத்தை பகிர்ந்து கொள்ளும்போது நம்முடைய விசுவாசம் அதிகமான நபர்களை சந்திக்க வேண்டும் என்பதை அந்த வாய்ப்பை பெற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டுமா இயேசுவை அறிந்து நேசிக்கிற மற்றவர்களை நான் பார்த்து அவளிடத்திலே நான் விசுவாசத்தை கொடுத்து அவள் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டுமா அப்படி ஜெபித்தால் ஒரு சந்தோஷமான வாழ்நாள் பயணத்தை நாம் அனுபவிக்க முடியும் அப்படி ஜெபித்தால் வாழ்க்கையில் ஒரு புதிய அர்த்தத்தை நாம் காண முடியும் அப்படி ஜெபித்தால் ஒருபோதும் அனுபவிக்கிறாத சந்தோஷத்தையும் மன நிறைவையும் நம்மால் உணர முடியும் வியாழக்கிழமை பாடத்தில் கடந்து போவோம் வியாழக்கிழமை பாடம் தேவன் தருகிற வாய்ப்புகளை உணருதல் தேவன் தருகிற வாய்ப்புகளை உணருதல் தேவன் திறந்த வாசலை நமக்கு வைக்கிறாரா விசேஷவனமாக ஊழியத்துக்கு திறந்த வாசலை வைக்கிறார் நம்ம சொல்கிறோம் இந்த கவர்மெண்ட் வந்துடுச்சு இவங்க வந்துட்டாங்க நம்மளால் சுவிசேஷம் சொல்ல முடியாதுன்னு சொல்லி அல்ல தேவன் திறந்து வாய்ப்புகளை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமா தேவ ராஜ்யம் கட்டப்பட தேவன் தந்த வாய்ப்புகளை சீஷர்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினதை அப்போ புத்தகத்தில் அதிகமாக நாம் வாசிக்கிறோம் உள்ளேயும் வெளியேயும் பிரச்சனை இருந்துச்சு ஆனால் அந்த பிரச்சனைகளை அவரால் சந்திக்க முடியும் பெரிய ஆசீர்வாதம் பெறவும் என்பதை நான் பார்க்க முடிகிறது இரண்டு குழந்தையை இரண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டு பதிமூணு வசனங்களை வாசிக்கும் பொழுது இங்கே ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் துறவ பட்டணத்துக்கு அவர் போகிறார் தீத்துவை பார்க்க முடியல அங்கேருந்து மக்க தோணி இடத்துக்கு ஆண்டவர் அழைத்து செல்கிறார் முதல் முதலாக ஐரோப்பா கண்டத்துக்கு பவுல் சுவிசேஷத்தை கொண்டு போகிறதை நான் பார்க்குறோம் ஒரு இடம் திறக்கலைனா இன்னொரு இடம் திறந்திருக்குன்னு சொல்லி இந்த பாடம் நமக்கு சொல்லப்படுகிறது திறந்த வாசலின் தெய்வம் நம்முடைய தெய்வம்மதை நாம் மறந்து போகவே கூடாது அப்படி சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிற ஒரு நபராய் இருந்தாலும் சரி ஆண்டவர் நம்மை வழிநடத்துவார் தூதர்கள் நம்மை வழிநடத்துவார்கள் இங்கே எலன் ஒயிட் அம்மையார்கள் ஆக்ஸ் ஆஃப் தி அப்போசல்ஸ் பக்கம் நூற்றி ஒன்பதில் ஒரு தூதன் பிழிப்புவை ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இயங்கின ஒரு நபரிடத்தில் கொண்டு சென்றதை இங்கே நமக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறது நமக்கு காண்கிற கண்களும் கேட்கிற காதுகளும் இருந்தால் சத்தியத்தை தேடுகிறவர்களுக்கு அதை அறிவிக்கும்படி கண்ணுக்கு புலப்படாத தூதர்களால் நாமும் வழிநடத்தப்படுவோம் என்று சொல்லி பாடம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது நிறைவாக வெள்ளிக்கிழமை பாடத்தில் நம்ம என்ன படிக்கிறோன்னு சொன்னால் மத்திய ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்தில் அறுப்பு மிகுதி வேலையாட்களோ குறைவு என்று சொல்லி இயேசு பார்த்தார் இயேசு எப்படி பார்க்கிறான்னு சொன்னா மிகுதியான அறுவடையை பார்க்கிறார் ஸ்ரீஷர்கள் எப்படி பார்த்தார்கள் எதிர்ப்பையும் தடைகளையும் பார்த்தார்கள் எதிர்ப்பையும் தடைகளையும் பார்க்கும்போது நம்ம என்ன செய்ய வேண்டும் மற்ற ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தெட்டாம் வசனத்தில் இந்த அறுவடைக்காக தேவன் உங்களை அனுப்பும்படி நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது எப்படி ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரை எங்களுக்கு திருச்சபையின் வளர்ச்சி கண்களை தாருங்கள் எங்கள் திருச்சபையின் வளர்ச்சி காதுகளை தாருங்கள் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும் நாங்கள் எதை பேசினாலும் எதை பகிர்ந்து கொண்டாலும் அன்பிலே நாங்கள் இருக்க வேண்டும் சொல்லி நாம் ஜோம் பண்ண வேண்டுமா ஒரு ஆத்துமா என்றாலும் நேரம் முயற்சி பொறுமை பரலோக அன்பு எல்லாவற்றையும் நாம் செலவழித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாய் அந்த ஆத்துமாவை நாம் கொண்டு வர முடியும் தர்சு பட்டணத்திலே நாம் பார்க்கும் பொழுது தர்சுவின் சவுலை பற்றி நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை கடந்து போகிறார் தாமஸ்கு வழியில் ஏசு அவரை சந்திக்கிறார் சவுலை பவுலாய் மாற்றினார் உங்களுடைய வாழ்க்கையில் யாராயிருந்தாலும் சரி நிச்சயமாய் அவர்களும் பரலோகத்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை நாம் மறந்து போகவே கூடாது நாம் ஜெபிக்க வேண்டியதெல்லாம் ஆண்டவரை திருச்செவின் வளர்ச்சி காதுகளை எனக்கு கொடுங்க திருச்செவின் வளர்ச்சி கண்களை கொடுங்க இயேசுவின் கண்களால் நாங்கள் மற்றவர்களை பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுன்னு சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்கு தத்துவம் மற்றையும் நான்காம் அதிகாரம் பத்தொன்பது வருஷத்தில் என் பின்னே வாருங்கள் உங்களை மனுஷரை ஆக்குவேன் என்ற வார்த்தை நிச்சயமாய் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது தெய்வன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஜபிப்போமா நேசிக்கிற நல்ல ஆண்டவரை இந்த நிகழ்ச்சியை பார்த்த கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசிர்வதியும் இந்த ஓய்வு நாள் பள்ளி பாடம் உலகெங்கிலும் பரவும் நாங்களும் இதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க தேவன் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் திருச்சபையின் வளர்ச்சி கண்களையும் திருச்சபின் வளர்ச்சி காதுகளையும் எங்களுக்கு கொடுங்க இயேசு எப்படி மக்களை பார்த்தாரோ அப்படி நாங்களும் பார்க்க அன்பு ஐக்கியம் நிறைந்திருக்கு திருச்சபைக்கு உள்ளேயும் திருச்சபைக்கு வெளியேயும் நாங்கள் ஆத்துமாக்களை கொண்டு வருகிற பிள்ளைலாம் இருக்க ஆண்டவர் கிருபை பாராட்ட வேண்டுமா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவின் கண்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட என்னுடைய வாழ்த்துக்கள் ஜபங்களும் நன்றி வணக்கம் ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆண்ட்ரியா கோ ஸ்டோரி கேட்க ரெடியா சரி வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போறோம்னா அடோனி ராம் தர்சன் அடோனி ராம் தர்சன் எப்போ பிறந்தாருன்னு தெரியுமா ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இவர் பிறந்தாரு மல்தேன் என்ற ஊருல இவர் பிறந்தாரு குடும்பமும் ரொம்ப தெய்வ பக்தி உள்ள குடும்பம் இவரோட தாய் தகப்பன் பெயர் அடோனிராம் இவரோட அப்பா பெயர் இவரோட அம்மா பெயர் எலிசபெத் பிரௌன் இவருக்கு அடோனிராம் வந்து இவங்க தாய் தகப்பன் யோசிக்கிறாங்க அடோனி ராம் வந்து எனக்கு ரொம்ப ப்ரெஷியஸான சைல்டு எனக்கு ரொம்ப வண்டர்ஃபுல்லான சைல்டுன்னு இவங்க யோசிக்கிறாங்க அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அடோனி ராமுக்கு பைபிளில் உள்ள சங்கீதம் அந்த அதிகாரத்தை ஃபுல்லாக இவருக்கு படிக்க சொல்லி தந்துடுறாங்க எத்தனாவது வயதில் மூணாவது வயதிலே இவங்க படிக்க சொல்லி தந்துடுறாங்களாம் இவரோட நெய்பர்ஸ் அப்புறம் சர்ச் மெம்பர்ஸ்லாம் இவரை பார்த்து ரொம்ப பொறாமப்படுறாங்க என்ன ஜட்ஸன் மட்டும் படிப்பில் ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருக்கிறான் அது மட்டும் இல்லாமல் சங்க சங்கீதத்தை இவர் படிக்கக்கூட கற்றுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறாமப்படுறாங்களாம் இவரோட பத்தாவது வயதில் என்ன பண்ணுறாருனா இவர் லத்தின் மொழி கிரீக் மொழி ஹீப்ரு மொழி இந்த மூன்று மொழியும் இவர் கற்றுக்கிறாரு இவரோட பன்னெண்டாவது வயதில் இவர் சண்டே ஸ்கூல் சாபர் ஸ்கூலில் அடல்ஸ்க்கு இவர் எடுக்கிறாராம் இவரோட பதினாறாவது வயதில் இவர் ப்ரவுன் யூனிவர்சிட்டி அப்படின்ற ஒரு காலேஜில் இவர் படிக்க தொடங்குகிறாராம் அங்கே இருக்க ஒரு ரூம்மேட் ஜேக்கப் எய்ம்ஸ் என்ற ஒரு என்ன பண்ணுறாராம் அவர் தேவனுடைய நம்பிக்கை இல்லாத ஒரு பர்சன் அதனால ஜட்ஸனையும் தேவனோட நம்பிக்கை இல்லாத பர்சன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆசைப்படுறாரு அதே மாதிரி ஜட்ஸனும் தேவனோட நம்பிக்கை இல்லாத நபர் ஆகி இவர் ஆயிடுறாரு அதுக்கப்புறமா இவர் பிஏ மற்றும் எம்ஏ பாட்டு படிப்பை முடிச்சுட்டு இவர் வீடு திரும்புகிறாரு வீடு திரும்பின உடனே தன்னுடைய அப்பா கிட்ட அம்மாக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து தெய்வ நம்பிக்கை இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குவாதம் நடக்குது அதில் வந்து அவங்க அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நான் வந்து ப்ரேயரில் வைக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாக்கிட்டே வருங்க ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏசப்பா அடோனி ராம் வந்து தேவன் நம்பிக்கை உள்ள ஒரு பசனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவோட தேசம் பார்க்கிட்ட அவர் ப்ரேயர் பண்ணுறாங்க ஜட்ஸ் என்ன பண்ணுறாருன்னா உலகத்தில் உள்ள வாலிப பசங்கள் எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க அதே மாதிரி நம்மளும் ரொம்ப ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா இவர் நியூயார்க் தேசத்துக்கு இவர் போகிறாரு கொஞ்சம் நாட்கள் பிறகு இவர் செப்பின்ற ஒரு கிராமத்துக்கு போகிறாரு எப்படி போகிறாரு குதிரை பிரயாணம் பட்டு செப்பில்ன்ற ஊருக்கு இவர் போகிறாரு அங்கே வந்து ஒரு வாலிப பாஸ்ட்டை சந்திக்க நேரிடுது அந்த பாஸ்ட் வந்து உண்மையான காட் யார் உண்மையான சத்தியம் எது அப்படின்னு சொல்கிறாரு அப்போ வந்து ஜட்சனுக்கு இந்த பைபிளை பற்றியும் இயேசப்பா பற்றியும் சொல்கிறதுல ஒரு சளிப்பு உண்டாகுது ரொம்ப கோபம் உண்டாகுது அதெலாம் என்ன பண்ணுறாருன்னா இங்கேருந்து நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிடுறாரு குதிரை பிரயாணம் பட்டு இவர் போயிட்டே இருக்கும்போது இவர் ரொம்ப டயர்ட் ஆகிடுறாரு ஏன்னா குதிரை பிரயாணம் பட்டு போகிறார்ல ஆனால் ரொம்ப டயர்டாயிட்டு எங்கேயாச்சும் ஒரு ஹோட்டல் இருக்கா அப்படின்னு தேடுறாரு அப்போ ஒரு ஹோட்டல் மேனேஜர் கிட்டே போயிட்டு ஐயா இன்றைக்கி நைட்டு மட்டும் நான் படுத்துக்கிறேன் இந்த ஹோட்டலில் ப்ளீஸ் ஒரு இடம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு அப்போ அந்த ஹோட்டல் மேனேஜர் வந்து ரூம் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது எந்த ரூமுமே இல்லை ஆனால் ஒரே ஒரு ரூம் மட்டும் இருக்குது ஒரே ஒரு ரூம் இருக்குப்பா நீ போய் படுத்துப்பியா அப்படின்னு கேட்குறாரு நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் நான் போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஆனால் அந்த ரூம் பக்கத்தில் இருக்க ஒரு நபர் வந்து உயிருக்கு போராடி ரொம்ப ரொம்ப கத்துவாக இருப்பா நீ அங்கே போய் படுத்துப்பியா அப்படின்னு கேட்குறாரு இல்லை ஐயா நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் நான் தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரூம் போயிட்டு இவர் படுத்துடுறாரு அப்புறமா அந்த மனிதன் வந்து உயிருக்கு போராடி ரொம்ப ரொம்ப அவர் கத்தி அழுகுறாரு அப்போ தான் வந்து ஜட்ஸன் யோசிக்கிறாரு தன்னோட நண்பன் ஜேக்கப் ஏம்ஸ் வந்து இறந்ததுக்கு அப்புறமா நரகம் அப்படின்ற ஒரு வாழ்க்கை இல்லையே இவர் ஏன் இப்படி அழுகுறாரு தன்னோட நண்பன் ஜேக்கப் ஏம்ஸ் இருந்தானா நம்ம அவர் மூலிமா இவருக்கு சொல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் செஞ்சுட்டு இவர் தூங்கிட்டாராம் காலைல எச்சு பார்க்கும்போது எந்த சத்தமே இல்லையா அதனால இவர் என்ன பண்ணுறாரா ஹோட்டல் மேனேஜர் கிட்டே போய் இவர் கேட்குறாரா என்னையா என்னோட ரூம் பக்கத்தில் இருக்கிற நபர் வந்து எந்த சவுண்டுமே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அந்த ஹோட்டல் மேனேஜர் சொல்கிறாரா அவர் இறந்து போயிட்டாருப்பா அப்படின்னு சொல்லிடுறாரா ஜட்ஸன் என்ன பண்ணுறாருன்னா இன்னும் சில விவரங்களில் அந்த மேனேஜர்கிட்ட கிட்ட கேட்குறாரு அந்த மேனேஜர் சொல்கிறாரு இவர் ஒரு ப்ரௌன் யூனிவர்சிட்டியில் இவர் படித்தவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு என்னடா இது ப்ரௌன் யூனிவர்சிட்டியில் அவர் படித்தவரா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு கேட்கும்போது சரிப்பா நீ போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு அங்கே பார்த்தா தன்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டான ஜேக்கப் எய்ம்ஸ் அங்கே இறந்துருக்காரு என்னடா மரணத்துக்கு அப்புறமா ஒரு வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லி சொன்னானே ஆனால் இவனே மரணத்தை கண்டு இவ்வளோ கதறி அழுது இங்கே மரணமாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து இவர் வீட்டுக்கு திரும்பிடுறாரு வீட்டில் என்ன பண்ணுறாருனா இவர் நிறைய பைபிள்ஸை படிக்கிறார் நம்ம வந்து ஒரு தியாலஜி படிக்கணும்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஓவர் அப்படின்ற ஒரு ஸ்கூலில் போய்ட்டு என்ன பண்ணுறாருன்னா இவர் தியாலஜி படிக்கிறார் கொஞ்சம் நாட்கள் பிறகு ஆயிரத்தி எட்நூற்றி எட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இவர் என்ன பண்ணுறாரு தேவனுடைய அன்பை புரிஞ்சுட்டு ஞானம்ளுக்கு பெற்றுட்டுறாரு அப்புறமா என்ன பண்ணுறாருன்னா நான் வந்து தேவனுக்கு விருப்பமாக செய்கிறேன்னா இட் இஸ் ப்ளீஸிங் காட் நான் வந்து தேவனுக்கு விருப்பமாக செய்கிறேன்னா அவர் வீடு ஃபுல்லாக ஸ்டிக்கர் சுட்டு வச்சிருப்பாரான் ஏன்னா வந்து அவருக்கு முன்னால் இருக்கும்போது அவருக்கு தேவனுக்கு யாருன்னே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் ஆனால் இனிமேட்டு நான் வந்து தேவனுக்கு தான் செய்வேன்னு சொல்லிட்டு இவர் செஞ்சிட்டு இருந்தாராம் இவர் வந்து புத்தகங்கள் வந்து மிஷினரி புத்தகங்கள் படிச்சாரு ஸ்டார் இன் த ஈஸ்ட் அப்படின்ற ஒரு புத்தகத்தை இவர் படிச்சுட்டே இருந்தாரு படிச்சுட்டே இருக்கும் போது நம்ம ஏன் ஆகக்கூடாதுன்னு ஆசைப்பட்டு இதே ஒத்த நண்பர்கள் ஒண்ணு கூடி இவங்க ப்ரேயர் பண்றாங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா ஊழியம் செய்ய போறாங்க அப்ப வந்து ரொம்ப மழை அடிக்குது அதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஒரு வெக்கோல்குள்ளே போய் இவங்க ப்ரேயர் பண்ணுறாங்க ஜட்ஸனுடைய மனசில் நீ போ நீ போ நீ போன்னு கேட்குது ஜட்ஸன் சொல்கிறாரு நான் முழு மனதோடு போகிறேன் நான் முழு மனதோடு போகிறேன்னு சொல்கிறாரு அதனால் அந்த ஊர் மிஷினரி சொசைட்டி அந்த கிட்டே போயிட்டு ஐயா நான் மிஷினரி ஆக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரான் அவர் சொல்கிறாரு அந்த ஆஃபீஸர் சொல்கிறாரா நீ ஈஸ்ட்டுக்கு போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க பிப்ரவரி அஞ்சாம்தேதி ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டாம் வருடம் ஹேனாவுக்கும் ஜட்ஸனுக்கும் திருமணம் ஆகுது திருமணமாய அடுத்த நாளே ஜட்ஸனை ஒரு பாஸ்ட்ரா அபிஷேகம் பண்ணிடுறாங்க பதிமூணு நாட்கள் போகுது அதுக்கப்புறமா ஹேனாவும் ஜட்ஸனும் என்ன பண்ணுறாங்க மிஷினரியாக இந்தியாவுக்கு போகிறாங்க இந்தியாவுக்கு போகும்போது இந்தியா வந்து அவங்கள உள்ள விடலை இசப்பா உங்கள் சித்தம் என்னவென்று எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ப்ரேயர் பண்ணுறாரு அப்போ ஏசப்பா என்ன சொல்கிறாங்க நீ பர்மாக்கு போ நீ பர்மாவுக்கு போ நீ பர்மாவுக்கு போன்னு சொல்கிறாங்க அதனால் என்ன பண்ணுறாரு ஜட்சணும் பர்மாவுக்கு போகிறாங்க அந்த பர்மிஸ்ட் மக்களும் ஒரு புத்த மதத்தை வணங்க ஒரு பர்மிஸ்ட் மக்களாக இருக்காங்க அந்த தலைவர் எப்படின்னா இவங்கள அடிமையாக வச்சுருக்காங்க அந்த கிங்கு வந்து புத்திஸ்ட் மக்கள் புத்த மதத்தை தான் வணங்கணும் வேற ஜாதி மக்கள் என்ன பண்ணக்கூடாது உள்ள வரவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஜட்ஜ என்ன பண்றாருன்னா அந்த மக்கள் கிட்ட போய் தான் இவர் ஊழியர் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் கூட இருக்காரு மிஷினரி ஹவுஸ் பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் அந்த மிஷினரி ஹவுஸே இருக்குதான் இவர் என்ன பண்றாரு மக்களோட மக்களா இவர் வாழணும்னு ஆசைப்பட்டு தன்னுடைய வீடு என்ன பண்றாரு மக்கள் எங்க இருக்காங்களோ அந்த இடத்துக்கே இவர் தன்னுடைய வீடை இவரை ஷிஃப்ட் பண்ணிடுறாரு இவர் வந்து என்ன பண்றாரு தன்னோட வீடை ஒரு மடமாக்கிடுறாரு லைக் பப்ளிக் பிளேஸ் இவரோட வீட்டுக்கு யார் வேணா வரலாம் யார் வேணா போகலாம் ஏசா அன்பை எப்போ வேணா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இருந்தார் இவரே தன்னுடைய கையால் பிரிண்ட் பண்ண டிராக்ஸ் என்ன பண்றாரு மக்கள் கிட்ட கொடுக்கறாரு அதுல ஒரு மனிதன் இந்த ட்ராக்ஸை படிச்சு ஒரு மனிதன் என்ன பண்றாரு ஏசுப்பா பத்தி உன்னதா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவரோட வீடு ஓடி போய் கேட்குறாரா அந்த நபர் வந்து ஏசப்போட அன்பை பத்தி உன்னத நிறைய இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு அதுக்கு ஜட்சன் வந்து தன்னுடைய மொழி பெற்று வச்சிருந்த மத்தியும் அஞ்சாம் அதிகாரத்தை என்ன பண்றாரு இவரு அவர்கிட்ட கொடுக்குறாரு அவரு பதினஞ்சு மணி நேரம் வந்து தேவன் கிட்ட ப்ரேயர்லேயும் பைபிள் வாசிக்கிறதுலயும் தேவனுக்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாரா ஆறு வருடம் கழிச்சு ஃபஸ்ட்டு சோல் அதாவது அவர் வந்து ஈசப்பாக்குள்ள ஃபஸ்ட்டு நபரை கொண்டு வந்தார் ஈசப்பாக்குள்ளே கொண்டு வந்தார் அதே மனிதன் கூட சேர்ந்து பதினெட்டு பேர் வந்து பேப்ட் எடுக்கிறாங்க இவரோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குழந்தையும் இறந்தே பிறக்குது செகண்ட் குழந்தையும் இறந்து எட்டே மாசத்துல இறந்து போயிடுது அங்கே வந்து வேல் உஷ்ணும் வந்து நிறைய இருக்கும் அப்புறம் கிளைமேட் வந்து மாறி 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 இருக்கும் அதனால ஹேனா வந்து உடல்நிலை வந்து அவருக்கு காய்ச்சல் ஜோரம் அந்த மாதிரி நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் வந்து ஏசு போகிற அன்பை மட்டும் சொல்ல மறக்கவே இல்லை ஒரு நாள் பிரிட்டிஷ்காரங்களுக்கும் பர்மா மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய போர் நடக்குது அந்த போர்ல மிஷினரியில் என்ன பண்றாங்க என்ன கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிடுறாங்களாம் அதில் இவன் ஒரு இருக்கான் சொல்லிட்டு இவரையும் கூண்டுக்குள்ள அடைச்சி வச்சிடுறாங்களாம் இருபது மாதம் ஆறு வாரங்கள் இவரை கூண்டுக்குள்ளேயே அடைச்சி வைக்கிறாங்களாம் அப்புறமா இவர் வெளியே வந்துடுறாரு ஜட்சன் வந்து ஹேனா பார்க்கும்போது ஹேனா ரொம்ப சுகவீனமாக ரொம்ப பலவீனமாக இருக்காங்க அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறாம் வருடம் ஹானா மறித்து போயிடுறாங்க ஹேனா மறித்து போய் ஒரு மூன்று மாதங்கள்லேயே தன்னுடைய மூன்றாவது குழந்தையும் இறந்து போயிடுது இவங்க இறந்து போனாலும் பரவாயில்ல நான் தேவனுடைய அன்பை இந்த பர்மாலேருந்தே நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு இருபத்தி நாலு வருஷம் அவர் பர்மாலேயே இருந்து தேவனுடைய அன்பை சொல்கிறாரு இந்த டைம்லே ஒரு ஹோல் பைபிளே டிரான்ஸ்லேட்டும் பண்ணிடுறாரு நூற்றுக்கும் மேற்பட்ட மக்களே இவர் தேவனுடைய அன்பை புரிஞ்சு பேப்டைஸ்டும் எடுக்க வச்சுறாரு அது மட்டும் இல்லை இவர் அறுபத்தி மூணு தேவ ஆலயங்களை கட்டுறதுக்கு இவர் உறுதுணையாக இருக்கிறாரு அப்புறமா இவர் ரொம்ப சுகவனாக இருக்கும் போது கடல் பகுதியாக போகிறாரு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதாம் வருடம் இவர் மறித்து போயிடுறாரு இவரை கடல்லையே புதைத்து வச்சிடுறாங்க ஆனால் ஒரு வாக்கியம் சொல்கிறாரு தேர் இஸ் நோ சக்சஸ் வித் அவுட் சாக்ரிஃபைஸ் இஃப் யூ சாக்ரிஃபைஸ் வித் அவுட் சக்ஸஸ் இஸ் பிகாஸ் சம் ஒன் சக்ஸ்ட் லேட்டர் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் ஒன்னொரு விஷயத்த நம்ம என்ன பண்ண முடியும் அடைய முடியும் தேவன் வந்து தன்னோட சொந்த குமாரனான ஏசப்பாவை உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்ம ஹெவனுக்கு போகணுன்றதுக்காக என்ன பண்ணாரு ஜீசஸ ஒரு சிலுவையில ஒப்பு கொடுத்தாரு நம்ம என்ன பண்ணணும் நம்ம இனிமேட்டு பாவம் செய்யாதபடிக்கு நம்ம இருப்போமா ஏசப்பா சீக்கிரமே வருகிறார் இஸ் இஸ் கம்மிங் சூன் பாய் குட்டீஸ் சுத்தமான தெய்வீக ஆராதனையிலே தேவனுடைய சத்தியத்தை கேட்கக்கூடிய பிள்ளைகள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் என்ப இணைய நாமத்தினாலே வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த அருமையான இந்த நேரத்திலே தேவன் நமக்கு தேவனுடைய வசனத்தை சிந்திக்கவும் அதன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் தேவன் கிருபையாக கொடுத்ததற்காக கர்த்தருக்கு நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுக்கின்றேன் இந்த நேரத்திலும் நான் தெரிந்து கொண்ட ஒரு வசனம் என்ன என்றால் சங்கீதக்காரராக தாவீது பாடின சங்கீதம் ஐம்பதாம் சங்கீதம் ஐந்தாவது வசனம் சங்கீதம் ஐம்பது ஐந்தாவது வசனம் பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுதவான்கள் பரிசுதவான்களை என்னிடத்தில் கூட்டி சேருங்கள் என்பார் பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுதவான்களை என்னிடத்திலே கூட்டி சேருங்கள் என்பார் பலியினாலே உடன்படிக்கை செய்து கொண்ட தேவனுடைய பிள்ளைகளை சேர்த்து என்னோடு அங்கே கூட்டி சேருங்கள் என்கிறார் இது எப்பொழுது இந்த வார்த்தை நிறைவேறுகிறது என்றால் இயேசு கிறிஸ்து இரண்டாவது முறையாக அவர் வானத்திலிருந்து இங்கே தேவனுடைய பிள்ளைகளை கூட்டி சேர்க்கக்கூடிய விதத்தில் வருகின்ற போது நான்கு திசையிலும் இருந்து தேவனுடைய பிள்ளைகளை கூட்டி சேர்க்கிறார்கள் எப்படிப்பட்ட பிள்ளைகள் என்றால் பலியினாலே என்னோடு உடன்படிக்கை செய்த பிள்ளைகளை நான்கு திசையிலிருந்து கூட்டி சேருங்கள் என்று ஆண்டவர் இங்கே கூறுகின்றார் அப்படியென்றால் பலி என்று சொல்லுகின்ற போது வேதத்திலே பலவிதமான பலிகள் குறித்து பழைய ஏற்பாட்டின் காலத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது பாவ நிவாரண பலி சமாதான பலி குற்ற நிவாரண பலி போஜன பலி தகன பலி சர்வாங்க தகன பலி பழைய தன் குற்றத்திற்காக செய்யக்கூடிய அனைத்தும் பலி செலுத்தி ரத்தத்தை அங்கே கொண்டு வந்து ஆசிரிப்பு கூடாரத்தில் தெளிப்பார்கள் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பலியை பலியை குறித்து ஆண்டவர் இங்கே சொல்கிறாரா என்றால் இந்த பலி அல்ல இயேசு கிறிஸ்து மறித்த போது அந்த திரைச்சியலை மேலாக இருந்து கீழாக அங்கே கிழிந்தது அன்று முதல் பிரமாணம் பலிமுறைகள் அனைத்தும் அங்கே முடிந்தது ஆனால் இங்கே என்ன ஒரு பலியை குறித்து இங்கே சங்கீதக்காரர்கள் தாவிது இங்கே கூறுகிறார் என்றால் எப்படிப்பட்ட ஒரு பலி என்று பார்க்கின்ற போது இங்கு இரத்த பலி அல்ல வேறு விதமான பலிகளை குறித்து நாம் சிந்த தகுந்திலே இருக்கின்றோம் முதலாவது பலி என்ன என்று பார்க்கின்ற போது எப்ரையர் கேளு நிறுவோம் எப்ரையர் கேளு நிறுவோம் பதி மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே எவ்விதமாக இங்கே கூறுகிறே என்றால் ஆகையால் அவருடைய நாமத்தை துதித்து உதடுகளின் கனியாகிய பலி ஸ்தோத்திர பலியினாலே அவர் மூலமாக இங்கே எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் என்ன ஒரு பலியை குறித்து கூறுகிறார் என்றால் இங்கே உதடுகளின் கனியாகிய பலி முதலாவதாக ஆண்டவர்க்கென்று நாம் இந்த நாட்களிலே செய்யக்கூடிய ஒரு பலி என்னவென்றால் நம்முடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி ஆகவேதான் சங்கீதக்காரர் தாவிது மீண்டும் ஐம்பதாம் சங்கீதம் பதி நான்காவது வசனத்தில் என்ன கூறுகிறார் என்றால் நான் எப்படிப்பட்ட விதத்தில் இங்கே கூறுகிறேன் என்றால் நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருள் பொருத்தனையை செலுத்தி நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலி செலுத்த வேண்டும் ஆண்டவருக்கு நம்முடைய உதடுகளினாலே நாம் அவருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதாக கூறுகின்றார் இன்னும் சங்கீதம் முப்பத்தி நான்கு ஒன்றிலே கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் அவருடைய துதி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்கும் என்று இங்கே மீண்டும் சங்கீதக்காராக தாவிது கூறுகின்றார் மூன்றாம் சங்கீதம் ஐந்தாவது வசனத்தில் ஆனந்த கழிப்புள்ள உதடுகளினால் உண்மை நான் துதிப்பேன் அதிகாலையிலே நான் உண்மை துதித்து பாடுவேன் என்று ஆனந்த கழிப்புள்ள உதடுகளினால் உண்மை ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்திரம் செய்வது ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு பலியாக இங்கே கருதப்படுகிறது என்பதை நீங்களும் நானும் அறிகின்றோம் ஆகவே இந்த ஆனந்த கழிப்புள்ள உதடுகளினால் ஆண்டவருடைய நாமத்தை மைமப்படுத்த வேண்டும் துதிக்க வேண்டும் ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட நன்மைகளை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கின்றார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நாம் அப்படிப்பட்ட விதத்தில் ஆண்டவருக்கு அந்த உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நாம் செலுத்த வேண்டும் சிலர் சில திருச்சபையிலே ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லி அவர்கள் அது வேறு மாறாக தேவனுடைய நாமத்தை அவமதிக்கக்கூடியவற்றிலே இன்று சில சபைகளிலே நடைபெற்று வருவதை பார்க்கின்றோம் ஆனால் உண்மையாக ஆண்டவருக்கென்று ஸ்தோத்திர பலியை ஏற்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஒரு உண்மை விசுவாசி ஏழாம் நாள் அட்வந்து ஒரு ஏழை விசுவாசி ஆலயத்திற்கு சென்றார் ஓய்வு நாள் அங்கே பாட முடிந்தது தெய்வீக ஆராதனை முடிகின்ற அந்த நேரத்திலே அவருக்கு ஒரு செய்தி வந்தது அந்த என்ன செய்தி என்றால் அவர் அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்து அவரும் அவருடைய மனைவி பிள்ளைகளும் அங்கே வீட்டை பார்க்கின்றார்கள் அந்த அவருடைய வீடு அந்த ரோடு திருப்புகின்ற திரும்புகின்ற அந்த முனையிலே அவருடைய வீடு ஒரு கூரை வீடு அங்கே மண்ணினாலே ஏற்ப ஏற்படுத்தப்பட்ட அந்த சுவர்கள் ஆகவே அங்கே ஒரு லாரி வந்து அதை திருப்ப முடியாமல் நேராக அந்த வீட்டிலே அதை அடித்து நொறுக்கி எல்லாம் நொறுங்கி கிடந்தது அந்த ஏழை விசுவாசியும் அவருடைய மனைவி பிள்ளைகளும் வந்து பார்க்கின்றார்கள் அதிர்ச்சியாக இருந்தது என்றாலும் ஒரு இடத்தை சுத்தம் செய்து அங்கே அவரும் அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரும் முழங்கால் படித்து என்ன ஜபம் பண்ணினார்கள் என்றால் ஆண்டவரே இந்த ஆபத்து போது எங்களை ஆலயத்தில் வைத்து காத்ததற்காக உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அருமையான ஒரு விசுவாச ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களுக்கு அது நன்மையாக முடிந்தது எங்களை நீர் பாதுகாத்தீர் என்பதற்காக ஸ்தோத்திரம் செலுத்தின அந்த தேவனுடைய விசுவாசி எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிவோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே யோபு பக்தன் அவர் இருந்தபோது சாத்தான் அங்கே அவரை சோதித்த போது என்ன என்ன விதத்தில் அவர் அங்கே பாடுகிறார் என்றால் யோபு முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் யோபு முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தில் எவ்விதமாக இங்கே கூறுகிறார் யோபு முப்பத்தி ஐந்து பதினொன்று என்னை உண்டாக்கினவரும் கீதம் இரவிலும் பாடு அருள் செய்தவரும் ஆகிய என் சிருஷ்டிகர்த்தாவாகிய தேவன் எங்கே என்று கேட்பவன் ஒருவனும் இல்லை என்னை உண்டாக்கினவரும் இரவிலே கீதம் கீதம்பாட அருள் செய்தவர் இரவிலே கீதம் பாட அருள் செய்கிறவர் ஏன் அப்படி அவர் கூறினார் என்றால் அவருடைய வாழ்க்கையிலே சொத்து சொகம் பிள்ளைகள் அனைத்தும் அங்கே போய்விட்டது அது இருளான ஒரு சூழ்நிலையை குறித்து அவர் பாடுகிறார் இப்படிப்பட்ட ஒரு நேரத்திலும் இரவிலும் கீதம் பாட அருள் செய்திருக்கின்றார் துன்பத்திலும் அவரை அந்த விசுவாசை போன்று எங்களை நீர் காத்ததற்காக என்று சொல்லக்கூடிய விதத்தில் அவர் யோக பக்தனும் இங்கே பாடியிருக்கின்றார் துன்பம் கஷ்டம் உபத்திரவங்கள் என்னும் இந்த இரவு நம்மை பல விதத்திலும் துன்பப்படுத்தினாலும் அதை நாம் இங்கே ஆண்டவருக்கின்றி ஸ்தோத்திரத்தை ஏற்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டிலே ஜான் எம் ஸ்கர்வியன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வாலிபன் தியாலஜி இறையியல் கல்லூரியில் படித்து பட்டம் பெற்று முதல் முதலாவதாக ஹூக்லியன் என்ற சர்ச்சிலே ஹூப்ளின் என்ற சர்ச்சிலே அசிஸ்டன்ட் பா பாஸ்டராக நியமிக்கப்பட்டார் துடுக்கோடு நல்ல உற்சாகத்தோடு தேவனுடைய ஊழியத்தை ஆரம்பித்த அவர் சில சில காலங்கள் கடந்து அவருடைய அந்த ஒரு பெண் நண்பர் அவர் நேசித்தார் பின்பதாக இருவரும் இருவர் வீட்டாரும் சேர்ந்து திருமணத்திற்கு ஏற்பாடு செய்தார்கள் அந்த அவர் ஊழியம் செய்த அந்த ஆலயத்திலேயே திருமண ஏற்பாடுகள் நடந்தது எல்லா விசுவாசிகளும் சபை அசிஸ்டன்ட் பாஸ்டருடைய திருமணத்திற்காக ஆவலோடு வந்து காத்திருந்தார்கள் அந்த நேரத்திலே அந்த பாஸ்டர்ஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாம் பின்னதாக விசையிலே கூடியிருந்தார்கள் பெண் அங்கே வருவாள் வருவாள் என்று காத்துக்கொண்டிருந்தார்கள் ஆனால் வெகு நேரம் ஆகியும் வரவில்லை என்ன ஒரு செய்தி வந்தது என்றால் அவள் அங்கே நீச்சல் குளத்திலே குளித்து பின்பதாக ஆயுத்தமாகி வரக்கூடிய எண்ணத்தோடு அவர் நீச்சல் குளத்திலே சென்ற அங்கே மூழ்கி இறந்து விட்டால் என்ற ஒரு செய்தி எப்படி இருக்கும் அந்த மணமகனுக்கு அந்த தானியம் கேரியனுக்கு எப்படி இருக்கும் என்னென்ன அந்த சொப்பனங்கள் என்னென்ன அந்த கற்பனைகள் எல்லாம் இருந்திருக்கும் என்றாலும் அந்த நேரத்தில் அவர் என்ன ஒரு பாடலை எழுதினார் என்றால் வாட் அ ஃப்ரெண்ட் வி ஹாவ் இன் ஜீசஸ் இயேசு எனக்கு சிநேகிதராக இருக்கின்றார் தமிழிலே பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண சிநேகிதன் உண்டோ அப்படிப்பட்ட அந்த சிநேகிதன் எனக்கு இருக்கின்றார் இந்த சிநேகிதி போனாலும் என்னுடைய துன்பத்தையும் துக்கத்தையும் அங்கே நிவர்த்தி செய்யக்கூடிய தேவன் கிறிஸ்து எனக்கு இருக்கிறார் என்று அருமையாக இங்கே பாடினார் இரவு என்று யோபு பக்தன் கூறுகிறார் இரவிலும் கீதம் பாடு இரவு என்று சொல்லும்போது, போது டார்க்னஸ் டார்க் இருளாக இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் அவர் குறிப்பிடுகின்றார் டி ஃபார் டெஸ்பாண்டன்ஸ் டி ஃபார் டெஸ்பாண்டன்ஸ் என்றால் வாழ்க்கையிலே மனமுறிவு ஏற்படுகின்ற ஒரு நேரத்திலும் டி ஃபார் டிஸ்அப்பாயின்மெண்ட் பல ஏமாற்றங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காமல் ஏமாற்றமே வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்திலையும் அப்படிப்பட்ட மரணம் ஏற்பட்டாலும் பலவிதமான சூழ்நிலையிலே நோயினாலே கொள்ளை நோயினாலே பலவிதமான காரியங்களினாலே என்னுடைய வாழ்க்கையிலே அந்த மரணம் குடும்பத்தில் ஏற்பட்டாலும் ஆண்டவரை நான் துதிப்பேன் அதுதான் யோபு முதலாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது என்றால் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்துக்கொண்டார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் அங்கே கொடுத்தார் நான் தாயின் அந்த அந்த வயிற்றில் இருந்து பிறந்த போது கருவிலிருந்து பிறந்த போது நான் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை கொண்டு போவதும் இல்லை ஆகவே கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார் கர்த்தர் எடுத்துக்கொண்டார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அவர் பாடுகின்றார் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அப்போ சொல் பதினாறாம் அதிகாரம் இருபத்தைந்தாவது ஐந்தாவது என்ன செய்வார்கள் அவர்களை அங்கே க இரும்பு கம்பியினால் கட்டையினை கட்டி அங்கே அங்கே எங்கேயும் போகாமல் இருக்க செய்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு துன்பமான காலத்திலும் நேரத்திலும் பவுலும் சீலாவும் அங்கே சிறைச்சாலையில் பாடினார்கள் கதவு அதுண்டது ஆகவே அப்படிப்பட்ட ஒரு துன்பமான காலத்திலும் அந்த ஸ்தோத்திர பலியை நீங்கள் நானும் ஏறெடுக்கக்கூடிய இருக்க வேண்டும் என்பதாக அறிகின்றோம் இரண்டாவதாக என்ன ஒரு பலியை குறித்து கூறுகிறார் என்றால் பிலிப்பியர்களின் நிருபம் இரண்டாம் அதிகாரம் பிலிப்பியர்கள் எழுதின நிருபம் இரண்டாம் அதிகாரம் இங்கே இவ்விதமாக கூறுகிறார் இரண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் பார்க்கின்றோம் மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் என்று கூறுகிறார் இங்கே விசுவாசத்தின் பலி ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு காரியம் எது என்றால் விசுவாசம் என்னும் பலியினாலே நாம் அவரோடு இங்கே உடன்படிக்கை செய்து கொண்டு இருக்கின்றோம் ஆகவேதான் இந்த சோதனை வரும்போது கஷ்டம் வரும்போது துன்பம் வரும்போது துக்கம் வரும்போது நம்முடைய விசுவாசம் எங்கே போகின்றது என்ற கேள்வி வருகத்தான் செய்கின்றது நாம் நினைக்கிறபடி இன்று உலகத்திலே என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய வாழ்க்கையிலே நான் செய்யக்கூடிய வேலையிலே நடைபெறவில்லை என்றால் என்ன ஆண்டவர் என்னை நடத்துகிறாய் நம்முடைய விசுவாசம் எங்கே ஆகதான் ரெண்டு தீமத்தையும் முதலாம் அதிகாரத்தில் எவ்விதமாக கூறுகிறார் ரெண்டு தீம்மத்தையும் முதலாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் என்ன இங்கே பார்க்கிறேம் என்றால் அவ அவ அது நிமித்தம் நான் இந்த பலிகளை அனுபவித்து அனுபவிக்கிறதுனாலே ஆயினும் நான் வெட்கப்பட்டு படுகிறதில்லை ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவன் இன்னார் என்று அறிவேன் பவுல் சொல்கிறார் எனக்கு அந்த வெக்கம் துக்கம் கஷ்டம் எப்படி இருந்தாலும் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்னை முழுமையாக அறிந்திருக்கிற தேவன் நான் இன்னார் என்று அறிவேன் சில ஒருவரை குறித்து சொல்லும்போது அவரை பற்றி நன்றாக தெரிவேன் என்று சொல்லுவது வழக்கம் அதே விதமாக இயேசு கிறிஸ்துவின் பேரிலே விசுவாசம் வைக்கக்கூடிய பிள்ளைகள் இன்னார் என்று அவர் என்னை நடத்துகிற தேவன் என்னை காக்கிற தேவன் என்னை எல்லா விதத்திலும் நன்மையாக நடத்துகிற தேவன் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய விதத்தில் எங்கே கூறுகின்றார் ஆகவே எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்தினாலே அவர்கள் மரணத்தையும் தழுவினார்கள் இரத்த சாட்சியாக மறித்தார்கள் அந்த இருண்ட காலம் முடிகின்ற போது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஆறிலிருந்து தொண்ணூத்தி எட்டு வருஷங்கள் அந்த வருடங்கள் வரை எத்தனை கோடி மக்கள் இரத்த வெள்ளத்தில் மிதந்தார்கள் இரத்த சாட்சியாக மறித்தார்கள் அங்கே பிரெஞ்சு ரெவல்யூஷன் வந்த போது எப்படிப்பட்ட ஒரு துன்பத்தையும் அங்கு ரத்த சாட்சியாக மறித்தார்கள் ஆகவேதான் என்ன ஒரு துன்பம் வந்தாலும் அங்கே விசுவாசத்தை அந்த விசுவாசத்தின் பலியை காட்டக்கூடியவர்களாக தான் ஆபவுக்கு பக்தன் எவ்விதமாக கூறுகிறார் ஆபவுக்கு தீர்க்க தரிசி எவ்விதமாக அங்கே என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய சுகத்திலும் துன்பத்திலும் எப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் இருக்கிறது என்று இங்கே நாம் பார்க்கின்றோம் எவ்விதமாக நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் எவ்விதமாக இங்கே கூறுகிறார் ஆபவுக்கு மூன்றாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டில் என்ன கூறுகிறார் என்றால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என் ரட்சிப்பின் தேவனுக்கு கழி கூறுவேன் ஆகையால் கர்த்தர் என் பலனும் என் என் கா என் கால்களையும் மான்கள் கால்களைப் போல இங்கே உயர்த்துவார் அப்படிப்பட்ட அந்த பலத்த விசுவாசத்தினாலே நம்மை காக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கின்றார் ஆகவேதான் அத்திமரம் தொழில் விடாமல் போனாலும் என்னுடைய விவசாயத்திலே நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் எந்த துன்பங்கள் வந்தாலும் சரி அங்கே தராசர ஒளிவமரம் அங்கே அற்றுப்போனாலும் திராட்சை அங்கே குலைகள் இல்லாமல் போனாலும் தானியங்களை விளைவிக்க கூடாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்களாக நீங்கள் நானும் இருக்க வேண்டும் ட்ராவலிங் மிஷனரி ஆஃப் அவர் செவன்த் டே அட்வெண்டேஜ் சர்ச் அவர் பல நாடுகளுக்கு சென்று ஊழியத்து செய்து அவர் சில மாதங்களுக்கு பிறகு வீட்டுக்கு சென்றபோது என்ன ஒரு அதிர்ச்சியான செய்தி என்ன என்றால் அவருடைய வீடு மனைவி பிள்ளைகள் அனைவரும் அங்கே தீயினாலே அவர்கள் மாண்டு போனார்கள் என்ற செய்தி கேட்டவுடனே அவருக்கு என்ன துக்கம் என்ன ஒரு கஷ்டம் அப்படி இருந்தாலும் என்ன கூறிய என்றால் ஹீ கீப்ஸ் மீ சிங்கிங் தேவனுடைய அந்த கீதத்தை பாடக்கூடிய விதத்தில் ஆண்டவர் எனக்கு கிருப செய்தார் என்ன ஒரு விசுவாசம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இரண்டாவது பலி என்ன விசுவாசத்தின் பலி மூன்றாவதாக என்ன பார்க்கிறோம் என்றால் எபிரேயர் கேளு நிருபம் பதிமூன்றாம் அதிகாரம் எபிரேயர் கேளு நிருபம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் இங்கே கூறுகின்றார் எபிரேயர் பதிமூன்று பதினாறில் என்ன பார்க்கிறோம் என்றால் எப்பிர இருக்க நிறுவனம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் இங்கே எவ்விதமாக அன்றியும் நன்மை செய்யவும் தானம் தருமம் பண்ணவும் மரபா இப்படிப்பட்ட பலியின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார் தான தருமம் செய்யக்கூடிய ஒரு பலி தேவனுடைய நாம மய்மைக்கன்று பெற்ற ஆசிர்வாதத்திலிருந்து நாம் தானம் தருமம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு பலியின் மேல் தேவன் பிரியமாக இருக்கின்றார் எல்லா மதத்திலும் தர்மம் செய்யப்பட வேண்டும் அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றதை நாம் அறிகின்றோம் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு காலங்களிலே நாம் தானம் தருமம் செய்யக்கூடியவர்களாக உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக இங்கு நாம் அறிகின்றோம் இந்த கொரோனா காலத்தில் சிலர் அந்த செய்தியை கேட்கின்ற போது என்ன ஆச்சரியமாக இருக்கிறது ஏழைகள் கஷ்டப்படக்கூடியவர்கள் அவர்கள் தாங்கள் அங்கே சேமித்து வைத்திருந்த பணத்தை வைத்து ஏழைகளுக்கு அங்கே ஆகாரம் கொடுத்து பொருட்களை வாங்கி கொடுத்து இப்படிப்பட்ட விதத்தில் செய்கிறார்கள் தன்னார்வ தொண்டோர் தொண்டர்கள் என்னென்ன அதிசயமான காரியங்களையும் நன்மையை செய்கிறார்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் மூன்றாவதாக அப்படிப்பட்ட ஒரு பலியினாலே நீங்களும் நானும் அங்கே செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம் தீர்த்து ரெண்டாம் அதிகாரம் தீர்த்து ரெண்டாம் அதிகாரத்தில் என்ன இங்கே கூறுகிறார் என்றால் ஏழாவது வசனத்தில் நீயோ எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியர்களுக்கு மாதிரியாக காண்பித்து நல்ல கிரிகளுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களுக்காக நீ அப்படிப்பட்ட விதத்தில் மாதிரியாக இருக்க வேண்டும் என்று இங்கே கூறுகின்றார் கொலோசியர் முதலாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே சகலவித நற்கிரியினாலே அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீ செய்ய வேண்டும் சகலவித நற்கிரியை மற்ற ஐந்தாம் அதிகாரம் பதினாவது வசனம் நற்கிரியை கண்டு பிதாவானவர் மகிமைப்பட வேண்டும் நீர் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையான காரியங்கள் தீமையான காரியங்கள் அல்ல நன்மையான காரியங்களை செய்யக்கூடிய இங்கே இருக்க வேண்டும் அப்பொழுது பிதாவானவர் மகிமைப்படுகின்றார் என்பதாக அறிகின்றோம் அருமையான தேவடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் அப்படி செய்கின்ற போது என்ன விதத்தில் மற்ற இருபத்தைந்தாம் அதிகாரம் நாற்பதாவது வசனத்தில் இந்த ஏழைகளுக்கு என்ன செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் கூறுகின்ற வார்த்தை நிறைவேறக்கூடியவர்களே தான தர்மம் நற்கிரியை செய்யக்கூடிய அந்த பலியினாலே அவரோடு கூட உடன்படிக்க செய்ய வேண்டும் என்பதாக அறிகின்றோம் நான்காவதாக என்ன ஒரு பலியை குறித்து கூறுகிறார் என்றால் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்திலே இங்கே என்ன பார்க்கின்றோம் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்திலே பார்க்கின்றோம் கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனை என்னும் காணிக்கையாகவும் என்னும் காணிக்கையாக அவர் பலியை சுகந்த பலி என்றால் ஆபேல் அங்கே காயின் அவருடைய ஆண்டோட சமூக தொண்டையிலே காணிக்கைகளை கொண்டு வந்து படித்தார்கள் பலி செலுத்தினார்கள் ஆகவே அப்படிப்பட்ட அந்த காணிக்கை தசமபாகம் என்னும் அந்த பலியினாலே ஆண்டவரோடு நாம் உடன்படிக்க செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஆகவேதான் எங்கே தேவனுடைய நாம மேமைக்கு ஆண்டவர் திருச்சபையில் நமக்கு காணிக்கை செலுத்தவும் தசம்பாகம் செலுத்தவும் ஸ்தோத்திர காணிக்கை செலுத்தவும் ஆண்டவர் நம்முடைய திருச்சபையில் வைத்திருக்கின்றார் ஆகவே அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நீங்களும் நானும் அந்த பலியினாலே ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக அறிகின்றோம் ஒரு சில பொருட்கள் இருக்கிறது அது அதிக நைய நைய படைக்கின்ற போது சில இலைகளை அங்கே நைய கசக்கின்ற போதுதான் வாசனை வருகின்றது அதே விதமாக ஆண்டவரு கண்டு கொடுக்கின்ற போது அந்த நற்கிரி என்னும் அந்த சுகந்த வாசனை என்னும் அந்த ஒரு பெரிய நாமத்தை இருக்கின்றது தனக்கு இருந்த கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஆனால் ஆண்டவருக்கு என்று ஊழியக்காரருக்கு தீர்க்க தரிசிக்கு முதலாவதாக அங்கே கொடுத்த பஞ்சந்தீர் பஞ்சம் தீர் மட்டும் எண்ணெய் குறையவில்லை மாவு குறையவில்லை அந்த ஏழை விதவை ரெண்டு காசு மாத்திரம் இருந்துச்சு அது ஆண்டவருக்கு ஆசீர்வதிக்கப்பட்டால் எவ்வளவுக்கு பெரிய ஒரு சாட்சி கிறிஸ்துவானவரே கூறியிருக்கின்றார் ஆகவே சிறுவன் ஐந்து அப்பம் மீன் துண்டு இவைகள் கொடுத்தார் அது பேர்களுக்கு போஷிக்கக்கூடிய ஆண்டவர் ஆசீர்வதித்தார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே காணிக்கை என்னும் வாசனையின் பலியினாலே நாம் உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும் என்பதாக இங்கே நாம் அறிகின்றோம் எவ்விதமாக நான் அமெரிக்காவிற்கு சென்றிருந்த போது அங்கே பல பைபிள் கேம்ப்ஸ் நடந்தது அங்கே இந்த கேம்ப்ஸெல்லாம் பார்த்தபோது ஒருவர் என்ன ஒருவர் குறித்து என்னை அழைத்து சென்ற அந்த மிஷினரி என்ன கூறினார் என்றால் இவர் தன்னுடைய சொத்தையும் வீட்டையும் விற்று மோட்டர் ஹோமில் ஊழியம் செய்து ஒவ்வொரு இடங்களுக்காக சென்று காஸ்பல் அவுட்ரிச் இந்த ஊழியத்தை எப்படி அங்கே இந்தியாவில் செய்யலாம் என்று நாங்கள் பணத்தை அங்கே கொடுத்து மோட்ரு ஹோமிலே இருக்கிறோம் என்ன அருமையான ஒரு சாட்சி எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய நிலத்தை விற்று வீட்டை விற்று பொருட்களை விற்று ஊழியத்திற்காக கொடுத்து வந்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட விதத்தில் நீங்களும் நானும் சுகந்த வாசனை என்னும் பலியினாலே அவரோடு கூட இங்கே நாம் உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும் ஐந்தாவதாக ரோமர்களின் நிறுவம் ஐந்தாவதாக ரோமர்களின் நிறுவம் பன்னிரெண்டாம் அதிகாரம் முதலாவது வசனத்துலே நீங்கள் சகோதரர் நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக கொடுக்க வேண்டும் ஜீவபலி இங்கே ஆண்டவருக்கன்று ஆண்டுடைய நாம மயமிக்கன்று ஆண்டவருக்கு ரத்த சாட்சியாக மறிக்க மறித்தார்கள் அவர்கள் ஜீவபலியாக ஒப்புக் கொடுத்தார்கள் என்று நீங்களும் நானும் அப்படிப்பட்ட விதத்தில் ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்க வேண்டும் இந்த கடைசி நாட்களிலே அப்படிப்பட்ட ஒரு காலம் வந்து கொண்டிருக்கின்றது ஞாயிறு ஆசரிப்பெண்ணும் சட்டம் சீக்கிரமாக அது நிறைவேற இருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நம்மை பல விதத்திலும் உபத்திரம் வந்தாலும் ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கக்கூடிய விதத்தில் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் சாமு வேலை ஆண்டவர் அவருடைய தாயார் ஆண்டவருடைய சமூகத்தண்டையில் மன்றாடி பெற்றுக் அந்த மகனை அங்கே ஆண்டவருடைய ஆலயத்திலே ஊழியம் செய்யும்படியாக அங்கே ஒப்பு கொடுத்தாள் பெரிய ஒரு தீர்க்கு தரிசியாக அவர் வந்தார் இஸ்ரோனிலே பாட்டிலே என்ன பார்க்கிறோம் என்றால் ஒவ்வொரு குடும்பத்திலும் முதலாவது பிறக்கக்கூடிய அந்த மகன் தான் ஊழியத்தை ஆச்சாரிய ஊழியம் செய்யக்கூடியதாக தெரிந்து கொண்டார் அப்படிப்பட்ட விதத்தில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே என்றும் அவதமாக செய்து வருகின்றார்கள் மிஷினரி எத்தனையோ மிஷினரிகள் அவர்கள் ரத்த சாட்சியாக மறித்திருக்கின்றார்கள் பல நாடுகளுக்கு சென்று மறித்திருக்கின்றார்கள் ஏன் பனிரெண்டு சீசர்கள் யோவான் தவற அவரும் அங்கே ரத்த சாட்சியாக மறிக்க என்ன கப்பலில் போடப்பட்டார் என்றாலும் ஆண்டவர் காப்பாற்றி பத்மதீவில இத்தனை வெளிப்படுத்தின விசேஷத்தை நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய கொடுத்தார் ஆனால் பதினோரு அந்த சீஷர்கள் அனைவரும் ரத்த சாட்சியாக மறித்திருக்கின்றார்கள் ஆகவே ஜீவபலியாக நீங்கள் நானும் இந்த கடைசி நாட்களிலே ஒப்பு கொடுக்கக்கூடிய விதத்தில் வந்தாலும் இவர்கள் இயேசுவின் ரத்தத்தினாலே ஜெயம் கொண்டவர்கள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இருக்க வேண்டும் ஆகவேதான் பரிசுத்த பவுலார் எவ்விதமாக கூறுகிறார் நான்காம் அதிகாரம் ஆறாவது அவசானத்திலே நான் பான ஒப்புக் கொடுக்கப்படுகின்றேன் நான் இப்பொழுது பலியாக ஒப்போ ஒப்பு கொடுக்க அங்கே ரோமாபுரியிலே அங்கே எல்லா ஆயத்தங்களும் செய்த போது நான் பான ஒப்புக் கொடுக்கப்படுகின்றேன் என்று கூறினார் அருமையான தேவனுடைய படைகள ஐந்தாவதாக ஜீவ பலியாக பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின பிள்ளைகளை கூட்டி சேருங்கள் என்று ஒரு காலம் சீக்கிரமாக வரப்போகின்றது கடைசியாக என்ன பார்க்கிறோம் என்றால் ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் ரோமர் கிழக்கு நிறுவனம் பதினைந்தாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் என்ன பார்க்கிறோம் என்றால் ரோமர் பதினைந்து பதினைந்தாவது வசனத்தில் என்ன இங்கே நாம் பார்க்கிறோம் என்றால் அப்படி இருந்தும் சகோதரரே புரஜாதியாகிய பலியில் பரிசுத்த ஆவினாலும் பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமும் பிரியமான ஒரு பலியாகும்படிக்கு இங்கே என்ன ஒரு பலியை குறித்து கூறுகிறார் என்றால் புரஜாதியாரின் பலி நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம் ஆவிக்குரிய நீங்கள் ஆகிய மற்ற மதத்தினர்கள் மற்ற பிள்ளைகள் அவர்களையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு பலியை குறித்து ரோமர் கேள்வி நிறுவனத்தில் கூறுகின்றார் ஆத்ம ஆதாயம் செய்ய வேண்டும் ஆத்ம ஆதாயம் செய்ய வேண்டும் பிளமுன் முதலாம் அதிகாரம் பதினெட்டாவது என் கணக்கிலே இவர்களை வைத்துக் கொள்ளுங்கள் நாம் எத்தனை ஆத்துமாக்களை ஆண்டவர் கொண்டு வருகின்றோமோ அத்தனையும் நம்முடைய கணக்கிலே நம்முடைய கிரீடத்தின் அப்படிப்பட்ட ஒரு புறஜாதியாரின் பலியாகிய தேவனுடைய ஆத்துமாக்களை கொண்டு வரக்கூடிய விதத்தில் இருக்கின்றார் மோசே அங்கே அவர் அங்கு இரண்டு முறை அடித்த போது ஆண்டவர் அவர் மேல் கோபம் கொண்டு என்ன செய்தார் என்றால் நீ நீ செய்தது தவறு என்று சொல்லி அங்கே மக்கள் முறுமுறுத்தார்கள் பல விதத்திலும் அங்கே இருந்தார்கள் என்று சொன்ன போது என்ன கூறினார் என்றால் ஆண்டவரே நான் காணான் தேசத்துக்கு போகவில்லை என்றாலும் பரவாயில்லை என் பேரை ஜீவப்பசிலிருந்து கிரிக்கி போடாது கிரிக்கி போட்டாலும் பரவாயில்லை நான் அவர்களுக்காக நான் இருப்பேன் மறுப்பேன் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இங்கே நாம் அறிகின்றோம் ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தேவனுடைய நாமமேமைக்கென்று ஜீவிக்கக்கூடிய விதத்தில் இருக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது ஆண்டிலே நம்முடைய குங்குனியம் டிவிஷன் குங்குனியம் பூனாவில் நடைபெற்றது அப்பொழுது ஒரு விசுவாசி என்ன கூறினார் என்றால் ஒரு சாட்சி உயிருள்ள ஒரு சாட்சியாக அவர் கூறினார் பாகிஸ்தான் பார்டரில் அங்கே பக்கத்து வில்லேஜில் இருந்து அங்கே பாகிஸ்தானிலே சென்று அந்த பார்டரிலே கடந்து வேத பாடம் கொடுத்து வந்தார் ஆனால் ஒரு முறை அவர் சொல்கின்ற போது அந்த அந்த பார்டரில் அங்கே தலைகள் வெட்டப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட இருந்தது அவர் இந்த நேரத்திலே கடைசியாக நான் அந்த பாடத்தை ஓய்வு அந்த வேத பாடத்தை கொடுத்தால்தான் அவர் ரட்சிக்கப்பட முடியும் என்ற எண்ணத்தோடு நான் விஸ்வாசத்தோடு சென்றேன் என்பதாக வேத பாடம் கொடுத்து அங்கே திரும்பி வந்து வந்தேன் அவருக்கு இந்த குடும்பமாக ரசிக்கப்பட்டார்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அப்படிப்பட்ட அந்த வேதத்தை கொடுத்து வேத பாடத்தை கொடுத்து ஆத்ம ஆதாயம் செய்த தேவனுடைய பிள்ளைகள் என்று இருக்கின்றார்கள் ஆகவேதான் அநேக இடங்களிலே தேவனுடைய நாம மய்மைக்கென்று ஆத்மா ஒன்றும் ரசிக்காமல் அங்கே நாம் செல்ல முடியாது ஆத்மா ஒன்றும் ரசிக்காமல் தேவனுடைய நாம மய்மைக்கு என்று இருக்க முடியாது ஆகவே அப்படிப்பட்ட விதத்தில் ஆத்மாவை நாம் ரட்சிக்கக்கூடிய விதத்தில் அனைவரு ஆத்மாக்களை கொண்டு வரக்கூடிய விதத்தில் இருக்க வேண்டும் என்பதாக இங்கே அறிகின்றோம் கடைசியாக என்ன பார்க்கிறோம் என்றால் இந்த சங்கீதக்கார தாவீது பாடின சங்கீதம் இங்கே பலியினாலே என்னோடு உடன்படிக்கை செய்து கொண்டவர்களை கவர்னன் வித் சாக்ரிஃபைஸ் இப்படிப்பட்ட இந்த பலியினாலே என்னோடு அங்கே பலியினாலே உடன்படிக்கை செய்து கொண்டவர்களை கூட்டி சேருங்கள் என்கிற அந்த கூட்டத்தில் நீங்கள் நானும் இருக்க வேண்டும் நாம் என்னென்ன பலி ஆறு பலிகளை குறித்து நாம் அறிந்தோம் இங்கே உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியினாலே அவரோடு உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக விசுவாசத்தின் பலியினாலே அவரோடு உடன்படிக்கை செய்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக எவ்விதமாக என்றால் இங்கே நற்கிரி என்னும் பலியினாலே ஆண்டோருக்கென்று அங்கே செய்ய வேண்டும் நான்காவதாக தான தர்மம் என்னும் பலியினாலே அவரோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும் ஐந்தாவதாக ஜீவ பலியாக ஆண்டோருக்கென்று ஒப்பு கொடுத்து ஜீவிக்க வேண்டும் கடைசியாக புரஜாதியாரின் அந்த ஆத்மா ஆதாயம் செய்யக்கூடியவத்தில் அந்த வழியினாலே அவரோடு கூட உடன் செய்த பிள்ளைகளை ஆண்டவர் கூட்டி சேர்க்கும் அந்த நாளிலே நீங்களும் நானும் அந்த கூட்டத்திலே காணப்பட தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை அளிப்பாராக ஆமேன் ஜெபம் செய்வோம் பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் தெய்வமே பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளின் தெய்வீக ஆராதனையிலே கவனன் வித் சாக்ரிஃபைஸ் உடன்படிக்கை பலியினாலே என்னோடு உடன்படிக்கை செய்தவர்களை கூட்டி சேருங்கள் என்ற அந்த அந்த வார்த்தை சீக்கிரமாக நிறைவேற இருக்கின்றது சமயத்திலே கூட்டத்திலே நாங்கள் உயிரோடு இருந்தால் அங்கே அணி மதித்திருந்தாலும் நாங்கள் அந்த கூட்டத்திலே காணப்பட நீர் கிருப செய்தள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் இறக்குமல சுவாமி கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் உம்முடைய நாமமேமைக்கென்று இவர்களும் கர்த்தாவே பலியினாலே உம்மோடு உடன்படிக்கை செய்து கொண்டவர்களாக இருந்து அந்த ஆசிர்வாதமான அந்த நாளிலே உம்மை எதிர்கொண்டு அழைக்கக்கூடிய விதத்தில் கூட்டி சேர்க்கப்படும் அந்த நாளிலே உம்முடைய ராஜ்யத்திலே நாங்களும் காணப்பட்டு நித்தி நித்தியமாக காணப்பட்டு உம்முடைய மகிமையிலே இருக்க நீர் கிருவு செய்து ஆசீர்வதித்தல்ல கேட்டுக்கொண்டிருந்த காணொலியின் மூலமாக கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைகள் அனைவரையும் நீர் தாமே ஆசிர்வதித்து காக்க வேண்டும் என்று இயேசுவின் என்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரம பிதாவே ஆமேன் நம்முடைய கத்திராகியேசு கிருஷ்ணனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசு தாவியானவருடைய அன்பினை ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைகள் அனைவரோடும் பார்த்து கொண்டிருந்த பிள்ளைகள் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களில் இருப்பதாக ஆமேன் ஆமேன்